हेलो ஹலோ சார், கேட்கலாம் இல்லைங்களா? ப்ரொஃபஸர், ஓகே சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங் 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 சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த கூகுள் மீட் சம்பந்தமா செக் பண்ணிட்டு படிச்சுட்டேன் சார், டீடைல்ஸ் எல்லாமே. You mean to say that the Google suit? Google suit. Sorry. இன்னொரு நாள் வந்து அவங்க அவங்களே கூப்பிட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. I just leave it to you. அது நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிரணும். அந்த நான் பேசுறேன் சார், நாளைக்கு வந்து அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு நம்ம ஒரு மீட்டிங் போடுறோம் சார் காலையில. ஓகே ஓகே. நாளைக்கு ஃப்ரீ தானே சார்? எப்பவுமே ஃப்ரீ. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இதை விட நன்மை வேலை. சும்மா தான் யாராவது கூப்பிடுறீங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க சிண்டிகேட் சப் கமிட்டி. ஒரு ஒரு எங்க நம்ம யுனிவர்சிட்டில சொல்றீங்களா? பாரதிய யுனிவர்சிட்டி. ரிஃபார்ம் ஆஃப் ஃபார் வாட்? என்ன தெரியல சார், பாக்குறேன் சார், கேட்டு பாக்குறேன் என்னன்னு. ஏதாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா அதை சொல்லணுமா சார்? அங்க அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம சார்பாக. இல்ல, நம்ம அவங்க மீட்டிங் இருக்கிறதா சொன்னாதானே நம்ம போய் சொல்ல முடியும். சிண்டிகேட் கூப்பிட்டுருக்காங்களா? நிறைய
ரீசெண்டாக கூட என்னுடைய லாஸ்ட் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் முடிக்கும் போது அவனோட உழைப்பு ரொம்ப வந்தது சார். சார் பக்கம் எப்படி போட்டு நல்ல ஒருத்தன் அதுபோக நிறைய என்னுடைய ப்ராஜெக்டோட மேப்பிங்லாம் ஜிஎஸ்டியில் நல்லா எக்ஸ்போர்ட் சார். ஒரு மேப் என்ன வேணுனாலும் டெல்லியில் ஆஃபீஸ் தான் கூட நான் ஒரு ஃபோனில் வந்து நான் எப்படி எதிர்பார்க்கணும் எனக்கு எப்படி மேப் ஒரு நல்ல ஒரு இந்த பேண்டமிக்ல வி லாஸ்ட் சம் ஆஃப் அவர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ். இது வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இயர் அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். It's not in our hands. Let us pray for his soul to be in rest. இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதை இருப்போம் அவ்வளோதான். ஆமாம் சார். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையான சவாலம் நிறைய பேர் கேஷன் போனாங்கன்னா இதில் இந்த வந்து நம்ம இதில் வந்து யாராவது வேக்சினேஷன் போடாதவங்க இருக்காங்களா? அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன். வேற நதிங் எல்ஸ் இஸ் தேர். மார்னிங் ஆல்சோ பாத்தீங்கன்னா கூட வந்து ஏம்ஸ்ல வந்து கண்டக்ட் சர்வே ஸ்ப்ரெட் திஸ் அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நியர் அண்ட் டியர் வந்து எங்கேயோ ஒரு லாஸ் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இதோட தாக்கம் வந்திருக்கு. என்னன்னு இந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. குட் ஈவினிங் சார்.
Sir, one of my cousin brother also passed away due to corona, sir. He's just 38 years old. My God. Guess what? This awareness yes, comes sir. To us only after we lost some of near and dears. Yes, sir. He's a whole student of our college. He's student of our college, sir. We could not come out of that, sir. It's very painful. It's a pain, really painful trauma. Yes, sir. Very unusual situation now. Sir. People were thinking that the lockdown is last lockdown is meant for enjoying the holidays. This time only we came to know that how it is, how dangerous it is. Yes, sir. A commerce student, sir. Am I? Very pathetic. Yes, sir. Just 38 years only. Sure. So let us pray. Yes, sir. That's what we can do, sir. Yeah. Nothing can be done. Let's pray that no more loss should happen from our side. Yes, sir. Good evening to all. Good evening, good evening. Good evening, teacher. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening to all. I, sir, principal sir, start pannidalama. Good evening, sir. Good evening, sir. Ma. Principal sir, start pannidalama. We can start for sir. Kannan of Madurai Kamaraj University. And Christopher sir of Mahatma Gandhi University Kottayam. Yes. And various participants across the country. I am very glad to be stand before you. Across the country, Celebration of the World Environmental Day. So I am very glad. We are celebrating the World Environment Day. Wish you all a happy World Environment Day. We want to have a happy and peaceful environment for our future generation. That's why we are planning this type of session. On behalf of the department, I welcome you all. And I request Dr. Sanil, Associate Professor of our department, and he is who is in the lab.
of molecular biodiversity to deliver the formal welcome address. Thank you, sir. The head of the department and the organizer of the webinar, Dr. J. Abnesi, sir. Respected principal of our college, Professor Dr. Ishramuthi, sir. The chief guest, Professor Dr. Skanan, sir. Dr. Christopher, sir. The former syndicate member of Bharatiya University, Dr. Jayabalan, sir. The faculty members, participants, and students. A fine good afternoon to you all. Today is the World Environmental Day. The theme that is chosen for this year is habitat conservation. We all know that the habitat fragmentation and deterioration are the principal problems accounts for all the issues related to wildlife and ecology. In the coming minutes, the topic may be elaborated by the eminent scientists. At this juncture, we welcome Dr. J. Abnesi, sir, the brain and effort behind the webinar, and his contribution to environmental science in the past 3 decades is innumerable. He completed his PhD in aquatic biology and published more than 100 publications in various journals. He guided more than 50 scholars, including MPhil and PhD, and working as an HOD in the Department of Zoology and Wildlife Biology. We take this opportunity to welcome our respected principal, sir, to this webinar. He is an expert green chemist and an enthusiastic person who keenly watching the environmental aspects. During his speech, I hope he will elaborate more about the conservation attempt of the college and his vision on the Nilgiri ecology. Welcome, Professor Dr. S. Kannan, the head of the Department of Environmental Studies, Madurai Kamaraj University, to the webinar. I feel it is a privilege to welcome my friend, Dr. Christopher, sir, scientist in the School of Environmental Sciences, Mahatma Gandhi University, Kottayam. Dr. J. Abnesi, sir, will give a detailed introduction about the resource person during his talk. We also welcome Dr. Jayabalan, the former syndicate member of Bharatiya University, and all the other faculty members of the college, participants, and students to this webinar. Thank you, sir. Over to Jayabalan. Thank you very much, sir, for your welcome address. I now request Dr. Ishramuthi, sir, who is the principal of our college and who is the motivation force of all these webinars. I on behalf of the department, I welcome, sir, and I request him to deliver the inaugural address. Thank you, Vinay, sir. Dear Professor Dr. S. Kannan, Professor and Head, Department of Environmental Sciences, Madurai Kamaraj University, and Dr. G. Christopher, Scientist and Research Coordinator, Mahatma Gandhi University, Kottayam, and the HOD of Wildlife Biology and Zoology, Dr. Ebenezer, sir, all my dear faculty members, and all the participants all over Tamil Nadu, in India, and as well as abroad, a very good evening to all. Now, such a nice topic, the pandemic that the world has been dealing with for almost 1.5 years, now has shown how disastrous the consequences of the ecosystem loss can be. By shrinking the area of natural habitat for the animals, we have created ideal conditions for pathogens that includes novel coronavirus to spread. It leads to such a situation to buy even oxygen for our life. Already we were buying pure water, now it is time for oxygen. I don't know what will be tomorrow. So the fact remains that only with the healthy ecosystems can we enhance people's livelihood, counteract climate changes, and stop collapsing of the biodiversity. The very theme for the World Environment Day 2021 is ecosystem restoration. Now this is actually hosted by Pakistan. It's a global mission to revive billions of hectares to farmlands from the top of the mountains to depth of sea. For long, humans have been exploiting and destroying the plains ecosystems. Every 3 seconds, the world loses enough forest to cover a football pitch. And over the century, we have destroyed half of the wetlands. We need to now fundamentally rethink our relationship with these living world, with the natural ecosystem and their biodiversity. Now, in our college, you know that we have the zoology, the botany, and as well as the wildlife biology, they are doing much to this conservation of biodiversity and the environmental system. So
on this particular day, on this day, we have with us two eminent resource persons to speak about this Environmental Day and the conservation of environment and biodiversity. I don't want to steal more time from you people, sir. So with these few words, I declare open this webinar. Thank you. Thank you very much, sir, for your encouraging words and about the environment and about this webinar. I once again, on behalf of the department, I thank you, sir, and I also welcome all the members who are here from various parts of the. But I am able to see, I've seen some of our senior professors, Professor Sadashivam, former our JD is also in the line here. I am very glad to see his face in this August occasion. Thank you, sir, and before now we request our chief guest to deliver the. Talk before he said this, I want to introduce him. Dr. Kannan is a very known environmental scientist, and he has completed his MSc from VHNSN College, Virudhunagar, and after that he joined as a professor in the assistant professor in the Madurai Kamaraj University. Now he is the professor and head of the department, and during this period he has produced about 6 PhDs, and he has published more than 30 research papers in international journals, and he is a person who is loving the environment. He got the Best NSS Officer Award, National Level NSS Award, and he has also got awards regarding the activities of the Red Cross as well as the NSS, and he has a lot of publications related to environmental awareness. He was the director of the Academic Staff College of Madurai Kamaraj University, and at that time also he was more concentrating on more environmental science programs, and still he is the coordinator for the environmental science refresher courses in Madurai Kamaraj University. He is actually a pillar of Madurai Kamaraj University, I can say, as a, such a person with much devotion to all his work and to the nature as well as conservation of nature and the environmental aspects. He really, in addition to his scientific work, he is much concerned about the conservation of the environment. So it is very, we are very happy that he is with us. He has spared his valuable time with us to share his views about Environmental Day. So on behalf of the department and college, I once again welcome you, sir, and now I request Dr. Kannan to present his talk. Very good evening to one and all. I am very much pleasure to stand before you to have the opportunity given by the principal of the esteemed college, Professor Iswaramurthy sir. Here I must thank again to the organizer of this program as well as my junior Dr. Ebenezer. Other very many eminent people, former principal JDEC and Dr. Christopher from Kottayam, and very many my own students has joined here, and very many of the scholars who have joined here. On behalf of everybody, on behalf of those who are love everyone, this auspicious day, as the head of the department of the environment as well as the former professor in the zoology department of Rajikshatrautar Hauriya College, Uttamabalayam, I express my sincere warm greetings to everyone to the World Environment Day. I express my sincere wishes to everyone to have the interest on the environment. Now we are in the pandemic. In this pandemic scenario, we are also very much fond of knowing the things, how to have our environmental activities to be preserved. In this occasion, a small kind of presentation I would like to share with you that will help us to have the remembrance, help us to think about the environmental concept and its behind. Can I start? Okay, sir. Actually, the topic we have to be think on all over the globe, restoration of the ecosystem. This restoration means what is to be restored, what we lost
how we lost, what are all these components, which component has its lost, like that there are $100 million question will be there on the environment. Before that, we must understand our environmental concept much needed for the preservation or restoration. So in this occasion, I go back to the historical information related to the our environment. Since we are all in the Tamil people who have joined a lot, I like to give more information on the Tamil rather than English. Maybe a kind of message to be heard in our ear, but understanding may be sometimes it may be vague. That's why I like to say both bilingual. Am I correct, Ebony sir? So, is it audible, sir? Yes, sir. It is audible, sir. Yes, sir. You can get it. We have the solar system. பூமியினுடைய குடும்பத்துல சூரிய குடும்பத்துல பூமியினுடைய நிலைப்பாடு மூன்றாவது நிலையில இருப்பதை இந்த பூகோளத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு உயிரினத்துல மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கப்பட வேண்டும். அது பல்வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்றாக கூடி இருந்து மனிதன் உட்பட அங்கே வாழ முடியும். நுண்ணிய உயிரினங்களிலிருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் அவை அங்கே வாழ்வதற்கான வாழ்விடம் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் பூமி மாத்திரம் ஒன்று என்பதை நாம் உலகறிந்த உண்மை. அந்த அடிப்படையிலே அந்த உயிரினங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல உயிரினங்கள் பல காலங்களில் வாழ்ந்து அழிந்து விட்டதாக கூட நாம் பல வரலாற்று சான்றுகளை வைத்து நாம் வாழ்ந்ததை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பூமி மட்டும்தான் வாழ்வதற்கான வாழ்விடமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அடுத்தபடியாக, இப்போது அந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்கள் மனிதனுடைய வளர்ச்சியால் மனிதனுடைய பரிணாமங்களின் காரணமாக பல்வேறுபட்ட சுயநலத்தினுடைய தேவைக்காக உருவாக்கப்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை அதனை சார்ந்த பல்வேறு பின்விளைவுகளும் அந்த புவியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் நிலைப்பாட்டை அவை தடுக்கக்கூடியதாகவும் அவை பல்வேறு வகையில் மாற்றம் அடையக்கூடியதாகவும் வாழ்வாதாரத்தையே மாற்றக்கூடிய நிலையாகவும் பல உயிரினங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த படத்தின் வாயிலாக நாம் மாசுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த புவியை இயற்கையையும் இப்பாடி எல்லாம் இது ஏதோ ஒரு நாளில் தோன்றிய ஒரு நிகழ்வு அல்ல. இது பன்னெடுங்காலமாக எப்போது 16வது 17வது நூற்றாண்டிலே நாம் எப்போது தொழில் புரட்சியை நாம் துவங்கினோமோ அந்த துவங்கிய காலம் மட்டும் இந்த அழிவு என்பது துவங்கிவிட்டது. உயிரினங்களையும் அவை வாழ்கின்ற இடத்தையும் பாழ்படுத்துவது என்பது தொடங்கிவிட்டது என்ற ஒரு சூழலிலே அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும், முடிந்தால் தடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய லட்சியத்தில் பல நாடுகளின் கூட்டமைப்பின் உருவான ஒரு நிகழ்வுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட இந்த June 5 என்ற ஒரு தினத்தை குறித்து அந்த தினத்திலே இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாம் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபை சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972 ஸ்டாக்ஹோமிலே முதல் முதலாக தோன்றியது. அந்த முதல் முதலாக கூடிய கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான் உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாம் அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும். அந்த கடைபிடிப்பதன் வாயிலாக மக்களுக்கு இளைய தலைமுறைக்கு ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலை நிகழ்வாகவும் அல்லது அவர்கள் ஏதேனும் ஒரு தவறுகளை இந்த சுற்றுச்சூழலுக்கு செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அதை நிறுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வு உருவாக்கப்பட்டது. இதிலே சில முக்கிய நோக்கங்களை எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். முதல் நோக்கம், உலகம் தழுவிய அளவில் சூழலின் முக்கியத்துவம் பற்றிய உணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது. இரண்டாவதாக, உலக அரசியல் மட்டத்தில் கவனத்தை ஈர்த்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த தினம் கடைபிடிக்கப்படுவது ஒரு தூண்டுகோலாக அமையப்பட வேண்டும் என்பதாகவும்,
மூன்றாவதாக இந்த சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை படம் பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உணரப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ஒற்றுமைக்கு அனைத்து நாடுகளுமே வருந்து அங்கு பல உயிரினங்களையும் பல உயிரினங்களால் இழப்பையும் அந்த உயிரினங்கள் அழிவதற்கான காரண காரியங்களை அறியாமல் அனைத்து பேரும் அறிந்தும் அறியாமலும் அவைகள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாம் ஒற்றுமைக்கு வந்தார்கள். அந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்துதான் மூன்றாவது காரணி இந்த தினம் கொண்டாடுவதற்கான காரணம். நான்காவதாக இந்த மனிதனுடைய நடைமுறைகள் முக்கியமாக பல தொழில்நுட்பங்களின் பயன்படுத்துதலின் காரணமாக அவை வாழுகின்ற சுற்றுச்சூழலில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களும் அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்களும் விளைவுகள் எல்லாம் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது என்ற ஒரு சூழலை அவர்கள் உணர்ந்திருத்தலின் காரணத்தினால்தான் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நான்காவது குறிக்கோள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஐந்தாவது குறிக்கோள் இயற்கையாக நீதியாக தான் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய வளர்ச்சியை எப்போதும் யாராவது தடை செய்வார்களே ஆனால் அந்த தடை அது நேரடியான விளைவை ஏற்படுத்துமோ அல்லது மாற்றி ஏற்படுத்துமோ அதனால் அந்த விளைவு ஏற்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஊக்குவிப்பை இளைஞர் மத்தியிலும் அந்த அரசு மத்தியிலும் அல்லது ஒரு நாட்டின் மக்கள் மத்தியிலும் விதைக்க வேண்டும் என்பதற்கை சொல்லுவதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆறாவது காரணம் இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களை மக்களுடைய மனப்போக்குக்காக நாம் அனுமதித்துக் கொண்டே இருக்க முடியாது. அவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தி முக்கிய ஒரு முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுத்து அரசோடும் சட்டத்திட்டங்களோடும் ஒத்துப்போக வேண்டும் என்ற ஒரு வலுக்கட்டாயத்தை ஒவ்வொரு மத்தியிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆறாவது காரணம். ஏழாவது முக்கிய காரணம் பொதுவாக பாதுகாப்பாக அல்லது தன்னுக்கென்று உரிய பாணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களை அவை வளமுள்ளதாக இருப்பதை நாம் கேள்விக்குறியாக்கி அவற்றினுடைய வாழ்நாளுக்கு தேவையான இடையூறுகளை எல்லாம் சுற்றுச்சூழலின் வாழ்விடத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்திலும் அல்லது அவற்றை விதை வர உதாரணத்துக்கு விதை வரவுதல் என்பது ஒரு பூச்சியின் வழியாக நடக்குமே ஆனால் அந்த பூச்சிகளை எல்லாம் அழித்து விட்டாலே அந்த பறவை அந்த பறவையை அழிப்பதன் மூலியமாக அந்த தாவரமே அழிந்து விடுகிறது என்பதுதான் அதனுடைய மறைமுகமான அர்த்தம். அந்த அடிப்படையிலே வாழுகின்ற மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு நான் இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டேன் இது போன்ற காரணிகளை எல்லாம் நான் உறுதியாக முயற்சித்து நான் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் உறுதியளிப்பேன் என்ற உறுதிமொழியை மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்வதற்காகவும் தான் இந்த சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு மட்டுமல்ல இந்த ஒரு இயற்கை ஆர்வலர் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் சுற்றுச்சூழல் பற்றிய பாடல். இந்த பாடலையும் உலக நாடுகள் சபை அங்கீகரித்திருக்கிறது. இதை நான் இளைஞர் மத்தியிலே இப்போது தமிழில் மொழியாக்கம் செய்ததையும் நான் வாசிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னவென்றால் புவியின் பேரழகே கோளே அண்ட ஓடையில் ஒளிர் நீல முத்தே ஒன்றி வாழ்வோம் ஒரு நீரையாக கண்டங்களும் கடல்களும் கலித்துயர்களோடே புவியில் வாழும் உயிரினங்களோடும் கருப்போ சிவப்போ பழுப்பு நிறமோ மந்தமான நிற மந்தாரெல்லாம் மாந்தரெல்லாம் ஓர் நிறையாவும் ஒரே நிறையில் இப்புவி பெருவெளி பேரழகு கோளே அண்ட ஓடையில் ஒளிர் நீள முத்தே உலக நாட்டு இணைந்த மக்கள் யாம் எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் எல்லாருக்கும் நீல பளிங்கு கொடி நெடித்துயர்த்தினுவோம் கருப்போ சிவப்போ பழுப்பு நிறமோ மாந்தரெல்லாம் ஒருங்கிறையாவும் மாந்தர் நாமே நம்பிக்கையூட்டுவோம். உலகில் உள்ள 100க்கு மேற்பட்ட நாடுகளில் இது தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆண்டிலும் முதன்மை கொண்டாட்டத்துக்கான இடமாக ஒரு இடம் தெரிவு செய்யப்படுவதும் வழக்கமாக உள்ளது. அந்த அடிப்படையிலே இந்த பாடலை தொடர்ந்து நாம் ஒரு தினத்தை நாம்
ஒரு நாளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் இதை செய்தால் பற்றாது, எல்லா நாடுகளும் இதை எல்லா கண்டங்களும் செய்ய வேண்டும். வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று பாரபட்சம் இல்லாமல் அத்துணை நாடுகளும் இந்த நிகழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் 1972 தொடங்கி இப்போது வரைக்கும் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்தார்கள். முதல் கடைபிடிப்பு 72 துவங்க சொல்லிவிட்டாலும் கூட 81 தான் பூமியினுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துரு உருவாக்கப்பட்டது. 82 ஸ்டாக்ஹோம்ல நடந்த மாநாட்டில அது பங்களாதேஷ்ல நடைபெற்றது. 83 ஆண்டு பங்களாதேஷில் திரும்ப நடக்கிற போது அமிலமலை பற்றிய ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அடுத்து 84 டெசர்டிபிகேஷன் பாலைவனமாக்குதல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து உருவாக்கி பங்களாதேஷிலே தான் நடந்தது. அடுத்து பாகிஸ்தானில இளைஞர் தான் ஜனத்தொகையும் இளைஞர்களுடைய பங்களிப்பும் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. 86 ட்ரீ ஃபார் பீஸ் என்ற ஒரு தலைப்பிலே கனடாவிலே கடைபிடிக்கப்பட்டது. 87 என்விரான்மெண்ட் அண்ட் ஷெல்டர் என்ற ஒரு தலைப்பிலே கென்யா நாடு கடைபிடித்தது. அடுத்து தாய்லாந்து 88 என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட், when people put the environment first, development will be lost. வளர்ச்சி என்பது நமக்கு வேண்டும் தான், ஆனால் இயற்கைக்கு எந்தவித பாதகமும் இல்லாத ஒரு வளர்ச்சி தேவை என்ற ஒரு கருத்துருவை 88 சொன்னார்கள். 89 தான் உலகம் வெப்பமயமாதல் என்ற ஒரு பிரச்சனையை முதல் முதலாக பெல்ஜியத்தில் தான் இதை முழக்கம் செய்தார்கள். அடுத்து மெக்சிகோவில் குழந்தைகளையும் இந்த இயற்கை ஆர்வலராக மாற்ற வேண்டும், அவர்களும் போட்டி பயிற்சி தன்னாலான சின்ன செடிகளை நடுவது அல்லது விதைகளில் இருந்து செடியை உருவாக்குவது என்பது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று 90 அவர்கள் உருவாக்கினார்கள். 91 கிளைமேட் சேஞ்ச் என்ற மாற்றத்தை எப்படி ஸ்டாக்ஹோம்ல அவர்கள் உருவாக்கினார்கள். அடுத்து 92 நடைபெற்ற ரியோடியோ ஜெனீரவில் ஒன்லி ஒன் எர்த் கேர் அண்ட் ஷேர் என்ற ஒரு இடத்தில் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்திற்கான வழி இருக்கிறது, மற்ற இடங்களில் எல்லாம் இவை இல்லாது போனதை நாம் திரும்பவும் மீட்டெடுப்போம் என்ற ஒரு நிலையிலே மக்களுக்கு சொல்லப்பட்டது. 93 நாம் ஆப்பிரிக்காவிலே தான் பாவர்ட்டி அதிகமாக இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதே போல் எல்லா நாடுகளிலும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலையிலே பெய்ஜிங்கிலே நடந்த ஒரு கூட்டமும் முடிவெடுக்கப்பட்டது. 94 லண்டனில் நடைபெற்ற ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி என்ற ஒரு தலைப்பிலே கருத்து உருவாக்கப்பட்டது. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவிலே நடந்த வி த பீப்புள் யுனைடெட் குளோபல் என்விரான்மெண்ட் என்ற கருத்துருவிலே 95 கடைபிடிக்கப்பட்டது. 96 அவர் எர்த் அவர் ஹேபிடட் அவர் ஹோம் என்று அவர்கள் ஒரு வீடாக பூமியை நாம் பாதிக்கப்பட வேண்டும் என்ற தர்க்கியிலே அதை பற்றிய சிந்தனை உருவாக்கினார்கள். அடுத்து நடந்த கொரியா சியோலில் நடந்த ஃபார் லைஃப் ஆன் எர்த் என்று 97 கடைபிடித்தார்கள். 98 ஃபார் லைஃப் ஆன் எர்த் சேவ் அவர் சீஸ் என்று கடலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மாஸ்கோவிலே அதை எந்த அளவிற்கு கடல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கடல் வந்து ஒரு கழிவுப் பொருள்களுடைய ஒரு சேமிப்பு கிடங்காக மாறிக்கொண்டிருப்பதை அப்போது அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அடுத்து டோக்கியோவிலே நடந்த ஜப்பான் நாட்டில் நடந்த அவர் எர்த் அவர் ஃபியூச்சர் அவர் ஜஸ்ட் சேவ் இட் என்று தலைப்பிலே கருத்துருவிலே 99 உருவாக்கினார்கள். திரும்ப 2000 சேவ் என்விரான்மெண்ட் மில்லினியம் டைம் டு ஆக்ட் என்று ஆஸ்திரேலியாவிலே அவர்கள் அதை உருவாக்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2009 மெக்சிகோவில் நடைபெற்ற யுவர் பிளானட் நீட்ஸ் யூ யுனைட் டு கம்பேட் கிளைமேட் சேஞ்ச் என்று எதிர்ப்பு குரலை கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக அவர்கள் மெக்சிகோவில் தெரிவித்தார்கள். திரும்பி 2010 மெனி ஸ்பீசிஸ் ஒன் பிளானட் ஒன் ஃபியூச்சர் என்று பங்களாதேஷிலே வைத்து முழக்கம் செய்தார்கள். நமது இந்தியாவினுடைய தாய் திருநாட்டில் நடந்த 2011 மாநாட்டில் அவர்கள் கொடுத்த கருத்துரு ஃபாரஸ்ட் நேச்சர் அட் யுவர் சர்வீஸ், நீங்கள் அதை சேவையாக காடுகளை நாம் செய்ய வேண்டும், காடுகளிலிருந்து எந்த ஒரு பொருளையும் நாம் வெளியிலே எடுத்து வரக்கூடாது என்ற வன உயிரியல் சட்டம் இந்தியாவில் 1972 முதல் இருந்து கொண்டிருந்தாலும் கூட, வன பாதுகாப்பு சட்டம் இருந்தாலும் கூட, அந்த உயிரினங்களையும் ஒரு தாவரங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதே அந்த காடுகளை பற்றி பாதுகாப்பதற்கும் காடை நகரமாக மாற்றுவதற்கோ அல்லது
நீர்நிலைகள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் உருவாக்குவதற்கோ அல்லது நகரை விரிவாக்கம் செய்வதற்கோ அல்லது மானோ கல்ச்சர் என்று பல இது உருவாக்கக்கூடாது என்ற நிலையை இந்தியாவிலே தான் முடிவெடுக்கப்பட்டது. அடுத்து கிரீன் இக்கானமி என்ற தலைப்பிலே பிரேசில் 2012 உருவாக்கினார்கள். பொருளாதாரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கியம்தான், ஆனால் இயற்கையை பால்படுத்தி அப்படி பொருளாதார முன்னேற்றம் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். 13 மங்கோலியாவிலே நடந்த திங்க் ஈட் சேவ் ரிடியூஸ் யுவர் ஃபுட் பிரிண்ட் என்று உணவு உறுப்பதை நாம் உறுதிப்படுத்த சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக 14 நடந்த ரைஸ் யுவர் வாய்ஸ் நாட் த சீ லெவல், பூமி வெப்பமயமாதலின் காரணமாக தீவுகளும் தீபகற்பங்களும் முழுவதுமாக முங்கி போகக்கூடிய சூழ்நிலை நிறைய வந்து கொண்டிருந்த காரணத்தினால் பார்படோ நாட்டிலே நடந்த இந்த நிகழ்விலே பூமியை காப்பதல் என்பது நாம் வெப்பத்தை அதிகமாக்குவதை குறைக்க வேண்டும், அதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளையெல்லாம் பனிக்கட்டி உருகுதலை நிறுத்துவதன் மூலமாக செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இத்தாலியிலே நடந்த 7 பில்லியன் ட்ரீம்ஸ் ஒன் பிளான் ஒன் பிளானட் கன்சியூம் வித் கேர் என்ற ஒரு தலைப்பிலே செய்தார்கள். இது அடுத்தபடியாக 16 அங்கோலாவில் நடந்த ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் என்று காடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய தாவர விலங்கினங்களினுடைய உபபொருள்களை எல்லாம் எடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய வேலையை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக கனடாவில் நடந்த 2017 மாநாட்டில் கனெக்டிங் பீப்புள் டு த நேச்சர் இன் த சிட்டி அண்ட் ஆன் த லேண்ட் ஃப்ரம் த போல்ஸ் டு த ஈக்வேடர் என்ற ஒரு தலைப்பிலே செயல்பட்டார்கள். 18 பிளாஸ்டிக் என்பது அதிகமாக உபயோகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்த பின்னால் இந்தியாவிலே தான் நடந்த கூட்டத்திலே பீட் இந்தியா பொல்யூஷன் என்று அவர்கள் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்பதை மிகவும் ஆணித்தரமாக செய்தார்கள். திரும்ப காற்று சுற்றம் அதிகமாக இருந்த காரணத்தால் தொழிற்சாலைகளுடைய வரக்கூடிய கழிவுப் பொருட்களை குகைகளை கட்டுப்படுத்துவதற்காக பீட் ஏர் பொல்யூஷன் என்று சைனாவிலே நடைபெற்றது. கடந்த ஆண்டு கொலம்பியாவிலே நடைபெற்ற டைம் ஃபார் நேச்சர் என்ற அமைப்பின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்கள். பூவியை தாயாக பார்க்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்கள் ரீஸ்டோரேஷன் ஆஃப் இக்கோசிஸ்டம் என்ற தலைப்பை கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் அறிவித்த பெயர் ரீஇமேஜின் ரீக்ரியேட் ரீஸ்டோர் என்ற ஒரு தலைப்பிலே கொடுத்தார்கள். இதை நாம் இப்போது இக்கோசிஸ்டம் என்று இக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் என்று நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். தற்போது இந்த வாய்ப்பை இன்று பாகிஸ்தான் நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற பழைய வரலாறை நான் உங்கள் மத்தியிலே செல்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், த எர்த் இஸ் த காமன் டு வி ஆல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யாருக்கும் சொந்தமானதல்ல, வசதியானவருக்கோ அல்லது வேறு எவருக்குமே இயற்கையை பூமியினுடைய உயிரினங்களை அழிப்பதற்கோ அதை பற்றி பால்படுத்துவதற்கோ அவர்களுக்கு உரிமை இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். அனைவருக்குமான சொந்த ப்ராப்பர்ட்டியாக அவர்கள் கருதுவார்கள். மேலும் அவர்கள் கூறுவார்கள், கெட்டிங் மோர் ஃப்ரம் த லெஸ் ஃபார் மோர், குறைவாக எடுக்கப்பட வேண்டும், கொடுப்பதை நிறைய கொடுக்க வேண்டும். நாம் எடுப்பது அதிகமாக இருந்தாலும் கூட குறைவான அளவிலே மற்றவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய உணவு இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்திலே தான் அவர்கள் நாம் சாப்பிட்டது போக மீதத்தை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த ஒரு கோட் அவர்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் நம்முடைய கல்வி வந்து இன்னோவேட்டிவ் புதினமாக இருக்கப்பட வேண்டும் அல்லது புத்துணர்ச்சி அடைக்கும்படியாக இருக்க வேண்டும் அல்லது இயற்கையோடு இணைந்ததாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போலதான் ஆராய்ச்சி, நாம் எல்லோரும் ஆராய்ச்சி நிலையிலே இருக்கிறோம், ஆராய்ச்சி கட்டுரைகளை நாம் எங்கெங்கோ சமர்ப்பணம் செய்கிறோம் அல்லது நூல்களாக வெளியிடுகிறோம் என்று சொன்னால், இதை யாருமே படிக்காத ஒரு நூலாக மூளையிலே அடங்கிவிடக் கூடாது என்ற நிலையிலே இருக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, லேப் டு லேண்ட் என்ற அமைப்பிலே இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதன் விளைவுதான் இன்றைக்கு நாம் கொரோனா போன்ற பல விளைவுகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மருந்து கண்டுபிடிக்க பலரும் முடியும், பலராலும் வாய்ப்பு இருக்கிறது, பல நாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த லேப் டு லேண்ட் என்ற நிலைக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய நிலையில இன்றைக்கு தடுமாறி கொண்டுதான் உலகமே நின்று கொண்டிருக்கிறது கொரோனாவை பொறுத்தளவிலே. அதுபோல இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும்.
நாம் உணவாகவும் தேவைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த உணவை விளைவித்து தான் நாம் உணவாக உண்ண வேண்டுமே தவிர அல்லது காடுகளிலே இருப்பதையெல்லாம் எடுத்து அழித்து நாம் உண்ணக்கூடாது என்ற நிலையிலே இன்னோவேட்டிவ் ப்ராசஸ் என்று கூறப்படுகிறது. அதற்கான தொழில்நுட்பங்களை எல்லாம் எந்த விதத்திலும் பால்படுத்தாத தொழில்நுட்பங்கள் நமக்கு இருக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலைக்கு மாற்றத்திற்கு என்ன காரணம் என்றால் நாம் பல ரெவல்யூஷன்ஸ் நம்ம மனிதனுடைய வளர்ச்சியில உருவாகி இருக்கிறது. 1971 முதல் முதலாக தொழிற்சாலை அதுவும் துணியை பயன்படுத்துவதற்காக மேலாடை உற்பத்தி செய்வதற்காக போர்த்தி கொள்வதற்காக குளிரையும் பனியையும் தாங்குவதற்காக அல்லது பல்வேறு விதமான இயற்கை சூழலை மீறி நாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே டெக்ஸ்டைல் தொழில்நுட்பம் நமக்கு தோன்றி அது பல்வேறு வகையில் பரிமாணங்களில் உலகம் முழுவதும் அது ஆட்படுத்தியது. அப்போது ஏற்படுத்தப்பட்ட தொழில் புரட்சி அடுத்தபடியாக பாதைகளை அமைத்தல், ரோடுகளை அமைத்தல், ரயில் பாதைகளை அமைத்தல் என்பது போன்ற சூழ்நிலைக்காக நாம் காடுகளை எல்லாம் நிறைய அழித்தோம், மரங்களை வெட்டினோம். அதை ஒட்டி மக்கள் குடியேற்றம் நிறைய நடந்தது. திரும்ப 1886 முதல் முதலாக தோன்றிய ஆட்டோமொபைல்ஸ் ரோடுகளின் வழியாக செல்லக்கூடிய வாகனங்களினுடைய உற்பத்தி பன்மடங்கு பெருகி பெருகி வரக்கூடிய நிலையிலே 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் அல்லது 8 சக்கர வாகனங்களில் அல்லது பல்வேறு வகையான லாரி 25 வீல் வெஹிக்கிள் என்று கூட பல வெஹிக்கிள் வந்து விட்டது. அப்படிப்பட்ட வாகனங்கள் உருவாக்குவதற்கான காரணமாக காட்டில் இருந்து உற்பத்தி அளிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கடத்தி செல்லக்கூடிய அல்லது அதை எடுத்து செல்லக்கூடிய தொழிற்சாலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலே நிறைய பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இதன் காரணமாக காடுகள் உயிரினங்கள் அழிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. ஏன், தற்போது இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை எடுத்துக்கொண்டால் பல வகையிலே அவை நமக்கு நன்மை செய்கின்றது என்று சொன்னாலும் கூட அந்த கம்ப்யூட்டரில் இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் அல்லது உபயோகித்து காலாவதியான பொருட்கள் பிளாஸ்டிக்கால் ஆனவை, அவைகளால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய விளைவுகளின் காரணமாக பல பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நாம் பயோடெக்னாலஜியிலும் குறிப்பாக நேனோ டெக்னாலஜி அது எந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நிலையிலே எதை பார்த்தாலும் உயிரியாக பார்த்தாலும் செல்லது அல்லது நுண்ணிய பொருளாக வேதிப்பொருளாக பார்த்தாலும் செல்லது அல்லது உயிரியல் அல்லாத இயற்பியல் பொருளாக பார்த்தாலும் நேனோ லெவலில் 1/9 பகுதி சின்ன சிறியதாக நுண் துகள்களாக நாம் பார்க்க ஆரம்பித்த காலங்களில் நிறைய வளர்ச்சி நமக்கு மனிதனுக்கு உருவாகி இருக்கிறது. நாம் ராக்கெட் எல்லாம் நிறைய செய்து நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த பிளாஸ்டிக்கை நாம் உற்பத்தி பண்ணதே ராக்கெட்டுக்காகத்தான் நாம் உற்பத்தி செய்தோம். ஆனால் அதை நாம் இன்றைக்கு வீடுகளிலே உபயோகப்படுத்த பொருளாக உருவானதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட உலக ஜனத்தொகையிலே ஒரு பிரமிடை நாம் அமைத்து பார்த்தோமே ஆனால் 200 மில்லியன் மக்கள் இன்னும் படிக்காத மக்களாக இருக்கிறார்கள். கல்வியறிவே எட்டாத மக்களாக 200 மில்லியன் மக்கள் இருப்பதாக கணக்கெடுப்பு கூறுகிறது. அதே போல 579 மில்லியன் மக்கள் அவர்களுக்கு வெளிச்சம் என்பதே கிடையாது, காடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வந்து மின்சார உபயோகமே இல்லாமல் இருட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல தொழிலுக்காகவும் அல்லது கால சூழ்நிலைகளுக்காகவும் பல்வேறு பறவைகள் மீன்கள் தான் இடப்பெயர்ச்சி செய்கின்றன என்று நாம் நினைக்கிறோம். மனிதர்களும் இந்த மாதிரியான இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக தொழில் ரீதியாகவும் அல்லது எங்கு வேலை கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்ற தள்ளப்படுவதன் காரணமாக இன்றைக்கு நாம் கூட பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் வறட்சியின் காரணமாக மக்கள் எல்லாம் விவசாய தொழிலை விட்டுவிட்டு அவர்கள் திருப்பூருக்கு டெக்ஸ்டைல் தொழிலுக்கு நகர இடம்பெயர்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இன்ஜினியரிங் அறிவோடு அவர்கள் ஐடி ஃபீல்டுக்கு சென்னையையும் ஹைதராபாத்தையும் பெங்களூரையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையிலே மக்கள் நிறையில வாழ்றாங்க. அது மட்டுமல்ல, சுகாதார சீர்கேடால் உடல் ஆரோக்கியம் இன்மையால் குழந்தை வளர்கின்ற சூழ்நிலை போதிய அளவு தடுப்பூசிகள் போன்றவற்றை இல்லாத ஒரு காரணத்தினால் 1000 குழந்தைகள் பிறந்தால் 57 குழந்தைகள் இறந்தே பிறக்கின்றன என்ற ஒரு புள்ளி விவரமும் கூறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழக்கூடிய மக்கள் 25% இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. இந்த சூழ்நிலையில ஜனத்தொகை பெருக்கத்தை நமக்கும்
வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்கின்ற நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வளராத பாவர்த்திக்கு நாடுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியிலே நாம் வளர்ந்த நாட்டுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோமானால் ஜனத்தொகையிலே 18% தான் வளர்ந்த நாடுகளுடைய ஜனத்தொகை இருக்கிறது, வளராத வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் 82%. அதே போல ஜனத்தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ரேசியோ பார்த்தோம்னா 0.1% தான் அவங்க வளர்ந்த நாடுகள்ல ஜனத்தொகை பெருக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வளர்கின்ற நாடுகள் 1.5% ஜனத்தொகை வளர்ச்சியில் இருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு எப்படி, எவ்வளவு லைஃப் ஸ்பேன், மனிதனுடைய வாழ்நாள் காலம் பார்த்தோம்னா வளர்ந்த நாடுகளிலே இருப்பவர்கள் சராசரியாக 77 வருடங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் 66 வருடங்களிலேயே நோய் நொடியிலும் உணவு பற்றாக்குறையிலும் பல பிரச்சனைகளிலும் இறந்து விடக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெல்த் இன்கம் என்ன இருக்கிறது என்று வளர்ந்த நாடோடு கம்பிட்டு பார்த்தால் நாம் 1/4 தான் நாம் இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. ரிசோர்ஸ் எவ்வளவு இயற்கை காடுகள் அல்லது பல்வேறு வகையான இயற்கை வளங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் யாரிடம் இருக்கிறது என்றால் வளர்ந்த நாடுகள் பக்கம்தான் 88%, 12% தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் தொழிற்சாலையை உருவாக்கி அந்த வளங்களை எல்லாம் அவர்கள் பொருளாகவும் பணமாகவும் பொருளாதாரத்திலே மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையில 75% அவர்கள் கையிலேயே தான் இருக்கிறது. 25% தான் வளர்ந்த நாடுகள் பக்கம் இருக்கிறது என்ற ஒரு தகவலை நான் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது என்னுடைய பேச்சை நான் 5 பாகங்களாக பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலில் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு சின்ன செய்தியை, எல்லாம் விலங்கியல் சூழல் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், அறிவியல் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அல்லாதவர் அறிவியல் அல்லாதவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியாக சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்று கேள்வி வரும்பொழுது பல உயிரினங்கள், அது நுண்ணுயிரியாக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் ஓர் இடத்தில் வாழ்கின்ற இடம், அவைகளுக்குள்ளார ஒரு பரிவர்த்தனைகள், அவைகளுக்குள்ளார ஒரு உணவாக ஒன்று மற்றொன்றுக்கும், அல்லது ஒன்று விடுகின்ற காற்றானது ஆக்சிஜனானது இன்னொரு உயிரினத்திற்கு தாவரத்தில் இருந்து வரக்கூடிய ஒளிச்சேர்க்கையால் வரக்கூடிய ஆக்சிஜன் விலங்குகளுக்கு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாக கிடைக்கிறது. விலங்குகள் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு அவை ஒளிச்சேர்க்கைக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது என்ற சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலைத்த தன்மையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் சுற்றுச்சூழல். இதை மனிதன் எப்போது தலையிட ஆரம்பித்தானோ அங்கே மனிதனுடைய தேவைக்காகவும் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காகவும் மனிதனுடைய உடல் நலத்திற்காகவும் பல்வேறு உயிரினங்களை முழுவதுமாக அழிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது தான் சுற்றுச்சூழல் பற்றிய படிப்பு என்ற ஒன்று தேவைப்பட்டு ஆரம்பித்தது. நாம் எப்போதும் ஒரு எண்ணத்தில் இருக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும், அதை நாம் அங்கு பூமியை விட்டு வெளியே போக முடியாது, பூமியில் தான் வாழ வேண்டும், பூமியில் இருந்துதான் பிறந்தோம், நீரில் இருந்துதான் பிறந்தோம், தாயினுடைய கருப்பையிலே நீரில் தான் நாம் மிதந்து 10 மாதம் வளர்ந்தோம், திரும்பவும் உலகிற்கு வந்த பின்னால் நிலத்தில் வாழ்கிறோம், நாம் பூமியிலிருந்து தான் தோன்றினோம் என்ற எண்ணம் நமக்கு முதலில் இருக்க வேண்டும். இரண்டாவது, வி லிவ் இன் இட், அந்த நாம் வாழ்வதும் இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், நாம் இங்கிருந்து சந்திரனிலே போய் வாழ்ந்து விடலாம் என்று வெளியேறி விடுவதற்காக கூட பல முயற்சிகளை சில நாடுகள் முயற்சி பண்ணுகின்ற, நீர் இருக்கா ஆக்சிஜன் இருக்கா என்பதை கூட சந்திர மண்டலத்துக்கு அனுப்பி கூட பார்க்கிறார்கள், அல்லது பல்வேறு கோள்களுக்கு அனுப்பித்தான் பார்க்கிறார்கள். ஆனால் எங்கும் சென்றும் வாழ முடியாது, பூமியில் தான் வாழ முடியும். மூன்றாவது கருத்து, இந்த வாழ்கின்ற போது மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும், மற்ற உயிரினங்களோடும் ஒட்டி வாழ வேண்டும். நாம் எல்லாரும் வீட்டிலே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளே அறியாமல் எங்கிட்டிருந்தோ ஒரு கொரோனா என்ற ஒரு நுண்ணிய உயிரி நம் உடம்புக்குள்ளே எப்படியோ வந்து விடுகிறது. யாரிடம் வந்திருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதெல்லாம் முதலில் வயோதிகர்களுக்கு தான் முதல் அலையில் வந்தது என்று சொன்னார்கள். தற்போது என்ன சொல்கிறார்கள், அது காற்று வழியாக யார் வேணுமானால் வருகிறார், மாஸ்க் போட்டுக்கோங்க, ஒரு மாஸ்க் பார்த்தாலும் 2 மாஸ்க் போட்டுக்கோங்க, அது மட்டும் இல்ல நீங்க கைகளில் உரைகளை வைத்துக் கொள்ளுங்கள், நிறங்கள்ல தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப பேசுற எச்சி வழியாக போகிறது, அல்லது பல்வேறு வகையான மூச்சு காற்றில் இருந்து வருகிறது என்று கூட சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்படியான உயிரினங்களோடு தான் நாம் அனைவரும் ஒன்றி வாழ வேண்டும், வித் இன்னிட் அப்படின்ற அமைப்பிலே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வளர்ந்த நாடுகளும் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளுக்கும் இடையிலே
இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா பொறாமை. நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், நான் மட்டும் இதை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். இதுவரைக்கும் நடந்த பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும், முன்னாள் அரச காலத்தில் இருக்கக்கூடிய மண் மீது ஆசை கொண்டு அவர்கள் அடுத்த நாட்டை ஆணிடை கவர்தல் என்ற நிலையில போய் ஆடுகளை மாடுகளை எழுந்துட்டு வந்து சண்டைக்கு வான் சொல்லி போர்க்கெடுத்தார்கள் என்பதை நாம் இலக்கியங்களில் படிக்கிறோம். அதே போல மற்ற நாடுகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். ஏன், சமீபத்திலே நடைபெற்ற ஈரான் ஈராக் நாடுகளுக்கும் இடையிலே நடந்த போர், அந்த பக்கத்து குட்டி நாடுகளுக்குள்ளே சண்டை வந்துச்சு. இல்லை இல்லை, அந்த நாடுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் பின்புலமாக நின்று கொண்டு அவர்கள் இருவரும் சண்டை போடுவதற்கு பதிலாக இந்த நாட்டை சண்டைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிலைதான் இன்றைக்கும் நமக்கு, நாம் பாகிஸ்தானோடு வரக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், இலங்கையோடு ஏற்பட்ட தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், எப்படி போனாலும் அங்கு பொறாமையின் காரணமாக பேராசையின் காரணமாகத்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் இருந்தது. இந்த போராட்டங்களின் விளைவு என்ன, மக்களுக்கு தண்ணீரும் உணவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆப்பிரிக்காவில் இன்றும் வறுமை கோட்டில் தான் வாழ்கிறார்கள் என்று நான் கூறினேன். அதற்கு என்ன முக்கிய காரணம் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருவர் இனத்தை அழித்துக் கொள்ளுதல், சண்டையிட்டுக் கொள்ளுதல், அவர்களுடைய நிலங்களை எல்லாம் உணவுப் பொருட்களை எல்லாம் அவர்கள் தீயிட்டு விட்டு வருவது, அல்லது அவர்களை எல்லாம் அந்த நிலங்களை எல்லாம் இவர்கள் அழித்து விடுவது என்றுதான் ஒரு பெரிய ஒரு நிறக்கலவரம் தான் அங்கே நடந்து கொண்டிருப்பதால் தான் வறுமையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சோமாலியாவில் இன்றும் வறுமையில் செத்து கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் என்ற ஒரு படிப்பு, அது ஏதோ ஒரு விலங்கியல் சம்பந்தப்பட்ட படிப்பு என்று நாம் அறிந்தோமேனால் அது வந்து மிகுதி அது உறுதியல்ல, உண்மையல்ல. ஆனால் இதிலே அனைத்து விதமான சூழ்நிலையில உயிரியலோடு சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அது வேதியியல் தெரிந்திருக்க வேண்டும், இயற்பியல் தெரிந்திருக்க வேண்டும், மண்ணியல் தெரிந்திருக்க வேண்டும், பூலோகம் தெரிந்திருக்க வேண்டும், மனிதனோட மாண்டையில் தெரியணும், அடுத்து டெமோக்ராபிங் என்ற படிப்பு தெரிந்திருக்க வேண்டும், பொருளாதாரம் தெரிந்திருக்க வேண்டும், அரசியல் வரலாறு, அரசியல் சூழ்நிலை, அரசியல் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலே எவ்வாறு சுற்றுச்சூழலை பற்றிய சிந்தனைகளை கொண்டு போக வேண்டும் என்பது இருக்க வேண்டும், தத்துவங்கள் தெரிந்திருக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட நீரை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் சமீபத்திலே. அந்த நீரிலே நீர் பற்றி திருக்குறளில் நாம் சொல்லப்பட்டிருக்க பற்றிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதே போல சங்க இலக்கியங்களிலும் சரி, அல்லது பல்வேறு தமிழ் இலக்கியங்களிலும் சரி, எப்படியெல்லாம் நீரை பற்றிக்கு நீருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தொகுத்து ஒரு நூல் இருந்தது. இப்படியான தத்துவார்த்த ரீதி, அது இலக்கிய ரீதியாக இருக்கலாம், பக்தி இலக்கியமாக இருக்கலாம், அல்லது சமூக சிந்தனை இலக்கியமாக இருக்கலாம், ஆனால் அங்கே நீருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீர் இருந்தால்தான் நீர் உயரம், நிலம் உயரம், வரப்பு உயரம், நீர் உயரம், மலை உயரம் என்று எவ்வளவு செய்திகள் சொல்லி பழமொழியாகவும் சொல்லியிருந்தாலும் கூட, இதையெல்லாம் தொகுத்து நமக்கு அது தத்துவ ரீதியாக இருக்கப்பட வேண்டும். மதத்தில் சொல்லப்பட்டிருந்ததற்காகவும் இன்றைக்கு பைபிளிலும் குரானிலும் பகவத்கீதையிலும் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை வாழ்வாதாரத்திற்கு என்ற அடிப்படையில நாம் இன்று மதத்தை நாம் இன்றும் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சுற்றுச்சூழல் அமைந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு நியாயங்களை நாம் விதைக்கின்றோம். ஏன் நாம் இன்று ஒரு சின்ன வீட்டிலே ஒரு தண்ணீரை வையுங்கள், வெயில் காலத்திலே குருவி வந்து குடித்து விட்டு போகட்டும், அதாவது தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக வைக்கிறோம், அப்படி அல்ல. அவை இங்கு வந்து போய் கொண்டிருந்தால் அவை வந்துகின்ற இடத்திலே அவை எங்கோ சாப்பிட்டு வந்த ஒரு பழத்தினுடைய விதையை நாம் இருந்த இடத்திலே அந்த விதை விழுந்திருக்குமே ஆனால் அந்த விதை தானாகவே முளைத்து அங்கே ஒரு மரம் நம் வீட்டிலே நாம் விதைக்காமலே இயற்கையாக ஒரு பறவையினால் அந்த செடி அங்கே மரமாக மாறக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை நாம் கொடுக்கிறோம் என்றதை நாம் இந்த தத்துவத்தை தெரிந்திருக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் எத்திக்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நியாயம் கற்பிக்கப்படுகிறது. இயற்கையினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த சுற்றுச்சூழல் பற்றிய படிப்பு. இந்த சுற்றுச்சூழல் பல்வேறு வகையான சூழ்நிலைகளே பல வகைகளில் பாழ்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் மறுக்க முடியாத உண்மை. நான் அதுக்கு உள்ளார நான் செல்லவில்லை. நேரத்தின் அருமை கருதி, அந்த சுற்றுச்சூழலிலே ஒரு மனிதனோ விலங்கோ இருக்கிறது என்றால் அது இறந்த பின்னால் மக்கி மண்ணுக்கு போகிறது. அந்த மண் சத்துக்களை எல்லாம் திரும்பவும் செடியாக புல்லாக வந்து அதே உயிரினங்கள் வாழ்வதற்காக இருக்கிறது என்பது நியூட்ரியன்ட் சைக்கிள். இதனுடைய ஈகாலஜி எல்லாம் நம்ம தெரியும். நான் அதை சொன்னால் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். உணவு சங்கிலி, உணவு வலை,
ஒரு சூழ்நிலை இடல் வேறு ஒரு சூழ்நிலையா மாறுதல் அவர்களுக்குள்ள இன்டர் ஸ்பெசிபிக் ரிலேஷன் இன்ட்ரா ஸ்பெசிபிக் ரிலேஷன் என்று பல்வேறு நிலைகள்ல எல்லாம் இருக்கு அவைகளெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆகவே இறுதியாக நாம் படிக்கக்கூடிய படிப்புகள் அனைத்துமே சுற்றுச்சூழலை சார்ந்துதான் இருக்கும். பசுமையை பற்றி படித்தோமே ஆனால் உயிரினங்களை பற்றி உயிருள்ளதை பற்றி படித்தோமே ஆனால் அதை நாம் பயாலஜி என்று சொல்கிறோம். எப்போது அது காய்ந்து சருகாக மாறி அவை வீச்சம் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லது வேறு ஒரு மனமாக மாற்றம் எடுத்து விடுகிறதோ இறந்தது அதை கெமிஸ்ட்ரி என்று சொல்கிறோம். அவற்றினுடைய இறந்தவருடைய எண்ணிக்கை பற்றி சொன்னோம் கணக்கு என்று சொல்கிறோம். அதை எப்படி பதப்படுத்துவது பக்குவப்படுத்துவது என்பது சொன்னால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெக்னாலஜியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹோலிஸ்டிக் வியூவாக நாம் பார்க்கப்பட வேண்டியது கல்வியை நாம் வைத்துத்தான் இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த கல்வியின் மாற்றங்கள் ஒரு இன்னோவேட்டிவாகவும் இன்டர்வென்ஷன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக மற்றொருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் விதமாகவும் இருக்கப்பட வேண்டும். தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பலரும் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம், நான் சொல்லுகின்ற உண்மை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கிறது, நீங்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது, இல்லை நான் உங்கள் பேச்சிலிருந்து விதர்ப்பமாகிறேன் என்று யாரும் நமக்கு உடனடியாக பின்னால் சந்தேகம் தெளிதல் நேரத்தில் வேண்டுமானால் சொல்லலாம். நான் தப்பா சொல்லிட்டு இருந்தா இவன் இருந்தாலும் என்னையா பேசிட்டு இருக்காரு முடிவிட்டு போவேன், நீங்களே ஆஃப் பண்ணி விட்டு போயிருவீங்க. அது போல நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை ஸ்கில் டெவலப்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அது மட்டும் இல்ல இதன் மூலயமா வருமானமும் உருவாக்கி கொள்ளலாம். நாம் செடி கொடிகளை வளர்த்து ஒரு பண்ணையை உருவாக்கி மரங்களை வைத்தால் நமக்கு அன்றாட பொழுதை கழிப்பது மாத்திரமல்ல நல்ல வழியிலே நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இயற்கைக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு எரிசக்தியை நாம் உருவாக்கக்கூடிய பெஸ்ட் பிராக்டிஸ்ல உருவாக்கிறோம். பசுமை முறையில பண்ணைகளை உருவாக்கலாம். இப்படியான பயிற்சிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கலாம். இந்தியாவுடைய ஜனத்தொகைகளை பற்றி நான் சொன்னேன், இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இந்த சுற்றுச்சூழலை பற்றிய நாம் சிந்தனை வருகின்ற போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றை நாம் பால்படுத்தி உண்டோம் ஆனால் மற்றொன்று அழிக்கப்பட்டுவிடும் என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு உதாரணம், நான் மற்ற அனைத்து இக்கோசிஸ்டத்துகளையும் நான் செல்லவில்லை, அவை காடுகளில் இருக்கிறது, பனிப்பகுதியில் இருக்கிறது, வறண்ட டெசர்ட் பகுதியில் இருக்கிறது, அதுபோல ஆறுகளிலே இருக்கிறது, பல்வேறு வகையான கடல் வழிகளில் இருக்கிறது, கடல் ஓரங்களில் இருக்கிறது, பாறை பகுதியா களிமண் பகுதியா அல்லது வந்து மணல் பகுதியான கடல் பகுதி என்று பல இக்கோசிஸ்டம் இருக்கிறது. ஆனால் நான் இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நீர் தேக்கங்களையும் குளங்களையும் ஏரிகளை மட்டும் இக்கோசிஸ்டம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்கள் மனதிற்கு சில வண்ண பழங்களுடன் உங்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறேன். இந்த பாண்ட் லேக்ஸ்ங்கிறது சிறிய அளவிலிருந்து பெரிய அளவிலே நிறைய மாடும், அது வந்து அசைவில்லாமல் ஓரிடத்திலே இருக்கக்கூடியது. இது வந்து சீசன் தகுந்த மாதிரி தண்ணீருடைய அளவு கூடும் குறையும் என்று வைத்துக் கொள்ளலாம். அதுல பல வகையான உயிரினங்கள் அங்கே வாழ்வதற்கான வாழ்வாதாரமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அங்கே பல ஆறுகளையும் கடலையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக குளங்களும் ஏரிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல பல சிற்றோடைகளையும் அவைகள் உள்ளிழுத்து அவை வெளியே நீராக மொத்தமாக ஆறுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆறு இந்த குளமும் ஏரியும் எப்படி உருவாகின்றன என்று சொன்னால் அது நேற்றோ இன்றைக்கோ உடனே உருவாகிப்படுவதில்லை. பன்னெடுங்காலங்களாக நீர் வரத்து போக்குகள் இருப்பதன் காரணமாக இயற்கையாகவே அதுங்கே ஒரு பள்ளம் ஏற்பட்டு அந்த இடத்திலே பூமியுடைய நிலப்பரப்பின் மேல் பகுதியிலே அவை தானாகவே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாகக்கூடிய நிலங்களையும் ஏரிகளையும் இன்றைக்கு நாம் வீடுகளாகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். சைபீரிய நாட்டில் இருக்கக்கூடிய பைக்கால் லேக் தான் பெரிய அளவிலே பெரிய லேக்காக, அது பூமியிலே டெக்டானிக் நிலவ அதிர்வுகளின் காரணமாக அங்கே உருவானதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல நடுக்கம் மாத்திரமல்ல பூகம்பம் ஏற்படுவது மட்டுமல்ல அங்கே எரிமலை வெடிப்பதன் காரணமாக ஒரு பள்ளம் ஏற்படுவதால் அந்த பாறைகளுக்கு நடுவிலே அங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய நிலைகள் வருவது. இப்படியான நிலையிலேதான் ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் உருவாகின்றன. ஆனால் நாம் ஒரே நேரத்திலே பாறைகளை வெடி வைத்து தகர்த்து அந்த இடத்தை நகரமயமாக்கி விடுகிறோம் அல்லது வேறு ஏதோ ஒன்றை உருவாக்கி விடுகிறோம். அந்த குளமும் ஏரியும் உருவாவதற்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்து தான் அவை அங்கே உருவாகி இருக்கின்றன என்பதை நாம் உணரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல
பல்வேறு வகையில உருவான உதாரணங்கள் மவுண்ட் மஜானா என்ற ஒரு லேக் கிரேட்டர் என்ற லேக் இருக்கிறது. அந்த லேக் தான் இன்னைக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் காட்டப்பட்ட பைக்கால் லேக் என்ற ஏரி, இது ஒரு கடல் போன்ற பறந்து விரிந்த ஒரு ஏரி, மலைகளுக்கு நடுவில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரி. அதே போல இங்கு பல வெப்பநிலைகள் மாற்றத்திற்கு உள்ளாக இருக்கும். அங்கே பல்வேறு வகையான உயிரினங்கள் அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுக்கென்று தன் தகவமைவுகளை மாற்றிக்கொண்டு அவைகள் அங்கே வாழ பழகி இருக்கின்றன. ஒரே ஏரி பல காலங்களில் தட்ப வெப்பநிலையின் மாற்றங்களின் காரணமாக எப்படியெல்லாம் அங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஐஸாக மாறப்பட்டுகிறது, அல்லது மற்ற நேரங்களிலே வெப்பநிலை சரியாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவை சுழற்சிக்கு ஆட்படுகின்றது என்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு உருவாவதை அது மாத்திரமல்ல, அங்கே வாழுகின்ற தாவர செடி கொடிகளும் முழுமையாக அழிந்து திரும்பவும் உற்பத்தி ஆகக்கூடிய நிலையிலே சில நீரை பொறுத்துதான் அங்கே இருக்கின்றன என்பதை எல்லாம் நாம் இந்த படத்தின் வாயிலாக கண்டு தெரிய முடிகிறது. இலையுதிர் காலங்கள் வருகின்ற போது அவை முழுவதுமாக இலைகளை உதிர்த்து பட்ட மரமாகத்தான் நிற்கின்றன. திருப்பி மழை பெய்த பின்னால் அவை எல்லாம் துளிர் விட்டு மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கின்றன. காரணம் அதற்கு பக்கத்திலே ஒரு குளம் என்ற ஒன்று இருப்பதன் காரணமாக அதனுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை அமைகின்றன. அது மட்டுமல்ல, அந்த நீரினுடைய பகுதியை நாம் இவ்வாறாக பிரிக்கலாம். அவை லிட்டோரல் ஜோன், லிம்னடிக் ஜோன், ப்ரொஃபோண்டல் ஜோன் என்று நாம் பிரித்து சொல்லப்படக்கூடிய நிலையிலே இருக்கலாம். அங்கே பல்வேறு வகையான உயிரினங்கள் அங்கே வாழ்கின்றன. அந்த உயிரினங்களினுடைய நிலை நிறுத்தலை அந்த நீர்நிலைதான் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி நீர்நிலைகளினுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களிலே, பருவ காலங்களிலே அவை தனக்கென்று ஒரு தகவமைவை கொண்டு மண்ணுக்கு அடியிலே போய் அவை வந்து வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்போதெல்லாம் தகுந்த சூழ்நிலை மழை வந்து விட்டதோ அவைகளெல்லாம் திரும்பவும் மீன் குட்டி குஞ்சுகள் எல்லாம் அனைத்தும் பொறிக்கக்கூடிய நிலையிலே உருவாகின்றன என்பது போன்ற உண்மைகள் எல்லாம் நாம் சூழ்நிலைகளை பொறுத்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே ஒளி புகக்கூடிய நிலையை வைத்து அங்கு வாழுகின்ற உயிரினங்கள் நீர் வாழ்வன சூரிய ஒளியை பின்பற்றி அவை உற்பத்தி செய்யக்கூடியவை, அல்லது அவற்றை உண்ணக்கூடிய விலங்கு உண்ணிகள் என்று வகையாளாக ஜூ பிளான்டாம் வைட்டோ பிளான்டாம் பயிர்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தண்ணீர் எப்போதும் கடினமா தன்மையானதாக இருக்கும், ரொம்ப வெப்பநிலை குறைவான குளிர்ச்சியானதாக இருக்கும். அங்கே அதற்கென்று தகுந்தார் போல சில உயிரினங்கள் இருக்கும். அதனுடைய தரைப்பகுதியிலே மக்கி மடிஞ்சு அழுகிய கரிம பொருள்கள் அதிகமாக இருப்பதால் அதை உண்ணக்கூடிய சில உயிரினங்கள் அங்கே இருக்கும், டீகம்போஷர் என்று சொல்லுவோம். இவைகளை எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியதை தாங்கி சில உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுபோக வெப்பத்தை பொறுத்தளவரை சூரிய ஒளி புகும் அளவிற்கு அங்கே சூரிய ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்களும் வாழ்கின்றன. அதற்கு கீழே உண்ணக்கூடிய உயிரினம் வாழ்கின்றன. அடுத்தது மக்கி மடியக்கூடிய உயிரினங்கள் வாழ்கின்றன. அது மாத்திரமல்ல, இந்த ஏரிகளை நாம் இவ்வாறாக வகைப்படுத்தலாம். அவை அவற்றினுடைய உணவு சத்து இருக்கக்கூடியதை பேலன்சிங்கா இருக்கக்கூடியத ஒலிகோட்ரோபிக் லேக் என்று சொல்லுவார்கள். அது கிறிஸ்டல் கிளியர் லேக், தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்கும். அது எந்த விதமான கலங்கு தன்மையும் இல்லாமல் இருக்கும். இதைத்தான் மனிதன் பால்படுத்தி இன்றைக்கு தொழிற்சாலை கழிவுகளையும் சாக்கடை கழிவுகளையும் வீட்டு கழிவுகளையும் கொண்டு அழைப்பி விடுவதால் அது யூட்ரோபிக் லேக்காக நியூட்ரியன்ட் அதிகமாக இருந்தக்கூடியதாக மாற்றி விடுகிறார். இப்படி சில லேக் சில இருக்கிறது. அதுபோக பல்வேறு விதமான சூழ்நிலையின் காரணமாக அந்த ஏரிகள் அனைத்தும் ஒலிகோட்ரோபிக் யூட்ரோபிக்காகவும் ஆர்கானிக் அதிகமாக நிறைந்ததாக இருக்கிறது. இந்த உங்களுக்கு ஒப்பீடுக்காக இரண்டு, ஒரே ஏரி தண்ணீர் கிறிஸ்டல் கிளியராக 50 அடி ஆழமாக இருந்தாலும் கூட அடிப்பகுதியை நாம் பார்க்கும் விதமாக கல் மண்ணையும் மணலையும் மீன்கள் சுற்றித் திரிவதையும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையினுடைய ஒளிபிம்பம் எவ்வளவு சிறப்பாக உள்ளே விழுந்து தெரியும் அளவிற்கு என்று கூறுகிறோம். ஆனால் அங்கே தெரியவில்லை. எஸ்
ஸ்லைடு சரியா தெரியுது இல்ல சார் டிஸ்ப்ளே ஆகுது இல்ல அப்படியே ஆமாங்க சார் இப்போ இப்போ தெரியுதா சார் பிசிட் ஓகே சார் அது ப்ரொஜெக்ஷன் ஆகல இந்த ப்ரொஜெக்ட் ஆகல சார் ஸ்லைடு ப்ரொஜெக்ட் ஆகல சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல இப்படி போயிட்டு வந்து வந்தேன் நான் தெரியுதுங்க சார் இப்போ தெரியுது இப்போ தெரியுதா எப்படி மீ அந்த தெரியுதா தெரியுது ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுங்க சார் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுங்க ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அளவு மாறிக்கொண்டிருக்கிறது பிளான்ட் இருத்தலை நாம் மாற்றி சொல்கிறோம் இதே போலதான் ஹைபோலிமியான் என்ற ஆழமான பகுதியில இருக்கக்கூடிய உயிரினத்திற்கென்று சில தகவமைவுகளை கொண்டிருக்கிறது இதை நாம் ப்ளூ லேக் என்பதை நாம் உலக அளவிலே இது பெருமையான ஒரு லேக் இது நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் இதற்கு உள்ளாரே எந்த வகையான கழிவுப் பொருளும் உள்ளே செல்வதில்லை அல்லது அங்கே நிறம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் இது ஒரு பெஸ்ட் ஒலிகோட்ரோபிக் லேக் என்று கூறுவார்கள் அது மாத்திரமல்ல நம்ம டல் லேக் என்று காஷ்மீரிலே இருக்கக்கூடிய ஏரியாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு வகையான லேக்குகள் சேட்டலைட் பிக்சர்ல பார்க்கையில் நமக்கு தெரிகிறது இது போன்ற ஏரிகள் அனைத்தும் நல்ல நிலையில இருப்பதை இன்றைக்கு நாம் உறுதி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் தெளிந்த நீரோடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் கிரீன் லேக் என்ற கூடிய லேக் இது மிகவும் பிரசித்திகரமான லேக் இங்க லைம் ஸ்டோன் காரணமாக சுற்றி அடர்ந்த காடுகள் அனைத்தும் சிறப்பாக அங்கே வளர்வதற்கு செயற்கையாகவும் இயற்கையாகவும் இங்கே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் வரல 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 அந்த ஒரு ஸ்லைட்லயே நிக்குது எப்படி ஸ்லைட்ல நிக்குது ஓ சரி படம் இப்ப தெரியுதா ப்ரெசன்டேஷன் வியூக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க இப்பதான் சேஞ்ச் ஆகுது அந்த கீழே பிரசன்டேஷன் இது கொடுங்க சார் கீழே இஸ் இட் ஓகே சார் நார்மல் இதுல தான் இருக்கு பிரசன்டேஷன் வியூல கொடுங்க சார் முன்னாடி உள்ள ஸ்லைட்ல நிக்குது பயாலஜிக்கல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் லேக்ஸ்ல நிக்குது ஓ இப்ப பிரசன்டேஷன் வியூ போங்க சார் பிரசன்டேஷன் வியூ வந்துட்டேனே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியாக பான்ஸ் குளங்களை நாம் ஐந்து வகையாக பிரிக்கலாம் சிப்ரஸ் பாண்ட் பாக் பாண்ட் மேடோ ஸ்ட்ரீம் பாண்ட் மவுண்டைன் பாண்ட் ஃபார்ம் பாண்ட் என்று ஐந்து வகையாக குளங்களை பிரிப்பதுண்டு சிப்ரஸ் பாண்ட் என்பது வந்து மிசிசிபி நாட்டிலே அங்கே ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல அந்த தண்ணீர் இருக்கும் அதனால் அது சிப்ரஸ் பாண்ட் என்று அவர்கள் அழைப்பார்கள் அந்த படம் தான் இப்போது நான் காண்பித்துக் கொண்டிருப்பது இரண்டாவது போக் பாண்ட் என்று சொல்வார்கள் அது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மட்டி கலங்கு தண்ணீராக இருக்கக்கூடியவை அடுத்தபடியாக பார்த்தோமேனால் மெடோ ஸ்ட்ரீம் பாண்ட் என்றால் ஒரு ஸ்ட்ரீம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கும் மற்றொரு பக்கம் ஓடை ஓடிக்கொண்டே இருக்கும் அது இயற்கையான ஒரு ஆற்றினுடைய ஓடைகளிலே இருக்கக்கூடியதான் மெடோ ஸ்ட்ரீம் பாண்ட் என்று சொல்வார்கள் மவுண்டைன் பாண்ட் என்றால் மலையினுடைய உச்சி பகுதியிலே ஊட்டி லேக் போன்றவை எல்லாம் மவுண்டைன் பாண்ட் என்று சொல்லக்கூடியவை தான் மலையினுடைய அங்கங்கே இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை எல்லாம் மவுண்டைன் பாண்ட்
இறுதியாக ஃபார்ம் பாண்ட் என்று சொன்னால் விவசாயத்திற்கு நாம் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீரை விவசாயத்திற்கு முன்னால் மழைக்காலத்திற்கு சேமித்து வைத்து பின்பு அதை விவசாயத்திற்கு பின்னால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதை இரிகேஷன் பாண்ட் என்றும் கூட கூறுவார்கள். இதுல பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த படங்கள் எல்லாம் தெரியுதா கணேஷ்? இல்ல, அது இன்னும் ஸ்லைடு மாறல, அந்த ஸ்லைட்லயே நிக்குது. கொஞ்சம் ரொம்ப கீழே வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப 70-76 ஸ்லைட்ல நிக்குது. இப்ப இல்ல இல்ல, இப்ப மொத்தமா நீங்க எதுல இருந்து வெளியே வந்தீங்க? பிரசன்டிங் மோட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. பிரசன்டிங்கே வெளியே வந்துட்டா? சரி, பரவாயில்ல. இப்ப ஓகே, நான் மறுபடியும் பிரசன்ட்ல கொடுக்குறேன். ஒன் செகண்ட், உங்களுக்கு தேடி தேடி படம் பிடிச்சு போட்டேன். சரி, நீங்க Is it okay? Okay. So these are all the pond related to the farm pond, irrigation pond is the fifth type of pond. And this, but this kind of ponds highly useful for the fisheries also, under irrigation and other activities. And various other organisms related to this particular pond are very much needed, and it is coexistent with each other. அதோடு பல்வேறு வகையான உயிரினங்களும் தாவரங்களும் இணைந்து வாழக்கூடிய தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள், தாவர விலங்கு உண்ணிகள், அல்லது ஒட்டுண்ணிகள், அல்லது அழிய மக்கிய பொருளை உண்ணக்கூடிய உணவு என்று பல்வேறு வகையான உயிரினங்களை நாம் இங்கே பார்க்கலாம். பல்வேறு வகையான பறவைகளையும் மீன்களையும் தவளைகளையும் பாலூட்டிகளையும் நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் உயிரினங்கள் அங்கே இருப்பதற்கான காரணம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பணி இருக்கிறது. ஒன்று தன்னுடைய வாழ்வில் உருவாக்கக்கூடிய கழிவுகள் மற்றொரு உயிரினத்திற்கு உரமாக பயன்படுகிறது. தாவரமாக செடிகளுக்கு தேவையான நியூட்ரியன்ட் கார்பன் கிடைக்கிறது. அந்த கார்பன் மட்டுமல்ல, பல்வேறு வகையான நிலையிலே அவை அடுத்த உயிரினம் வாழ்வதற்கு இணைந்து வாழும் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யூபைட்டான் வாழ்வது என்றால் வைட்டோபிளான்டைனை சார்ந்துதான் இருக்கப்படும். வைட்டோபிளான்டன் அதிகமாக இருக்கிறது என்றால் மீன்கள் அங்கே அதிகமாக உருவாகிவிடும். மீன்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பறவைகள் நிறைய வந்து போய் கொண்டிருக்கின்றன. பறவைகள் அங்கு வாழ்ந்து வருகின்றன என்றால் அருகிலே மரங்கள் செடிகொழியல் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் கூட அமைத்து வாழ்வதற்கு போதுமான சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றன. ஆனால் இவைகளை எல்லாம் தற்போது மனிதன் பால்படுத்தக்கூடிய நிலையிலே வந்து யூட்ரோபிகேஷன் என்ற நிலையிலே விவசாய நிலங்களாக மாற்றி அங்கே போடுகின்ற யூரியா பொட்டாஸ் அதிக அளவிலே உற்பத்தி பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீரிலே அடித்து செல்லப்பட்டு அவை அந்த குளங்களை எல்லாம் அவைகள் அதிக அளவிலே தேவையற்ற பல விதமான செடி கொடிகளையும் பல்வேறு வகையான பயன்படாத செடிகளையும் உற்பத்தி பண்ணி அல்லது வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட பாத்தினியம் போன்ற செடிகளையும் அல்லது அள்ளி தாமரை போன்ற வளர்ந்த நீர்நிலைகளிலே இல்லை கள்ளி கத்தாழைகள் உள்ள வளரக்கூடிய நிலையிலே மாறுபட்ட தாவரங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடியதுதான் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், நாம் பயன்படுத்த முடியாத அள்ளி தாமரை இருக்க வேண்டிய ஒரு குளத்திலே மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. இப்படியான பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இறுதியாக நான் பிளாஸ்டிக்கை பற்றி மட்டும் சொல்லி நான் என்னை பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் பிளாஸ்டிக் என்று சொன்னால் அதை சைலண்ட் கில்லர் என்றுதான் நாம் அனைவரும் மாற்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு பிளாஸ்டிக் என்பது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்துணை இடத்திலும் போய் சேரக்கூடிய கடைசி இடம் பிளாஸ்டிக் தான். நாம்
காற்றிலே பறந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தை பார்த்தோம். ஆனால் ஒரு காற்றிலே புழுதி போய் படர்ந்தது ஒரு காலம். ஆனால் இன்று புழுதியோடு சேர்ந்து நாம் கேரி பேக்கையும் பறக்க விட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உயிரின் அரிய உயிரினங்கள் அனைத்தும் அவற்றை தின்று அவற்றினுடைய உணவு பாதையிலே போய் அவை தங்கி அவை ஜீரணிக்க முடியாமல் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இங்க கூட ஒரு வன உயிரினம் இன்னும் பிளாஸ்டிக்கை தின்னு விட்டுட்டு அதை வெளியே துப்ப மாட்டாம அதை தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி பிளாஸ்டிக் என்று சொன்னால் இந்த பிளாஸ்டிக் கடலிலும் நீரிலும் அவை இருப்பதற்கு என்ன காரணம்? 50 பில்லியன் டன்ஸ் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 50 பில்லியன் டன் எப்படி வந்தது கடலுக்கே என்று சொன்னால், அவை பல்வேறு வகையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படாமல் நீரிலும் அல்லது கவனக்குறைவாகவும் கடலிலேயும் நீர்நிலைகளிலேயும் கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாகத்தான் அங்கே வந்துடுது. அதனாலதான் நாம் மக்களுக்கு என்ன சொல்கிறோம், நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு பையை எடுத்து வாருங்கள், அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் முழுவதுமாக சைனா இன்னைக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதனால 35 பில்லியன் பேரல் ஆயில் உற்பத்தி பண்றது பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய ஆயில் மிச்சம் ஆயிருக்குது. இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை எல்லாம் ஏன் மற்ற எல்லா நாடுகளும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தவில்லை, பின்பற்றுவதில்லை? ஒரு ஆவரேஜா ஒரு பிளாஸ்டிக் பையனுடைய கடையிலிருந்து வீடுக்கு செல்லக்கூடிய காலம் 12 நிமிஷம் என்றுதான் ஒரு கணக்கீடு சொல்கிறது. அந்த 12 நிமிட பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளை எவ்வளவு செலவழித்து நாம் உற்பத்தி செய்கிறோம், எவ்வளவு செலவழித்து அதை நாம் திரும்பவும் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தாமல் இயற்கை சூழலில் விட்டுவிட்டு அதை போய் மண்ணையும் நீரையும் பால்படுத்தக்கூடியதாகவும் அங்கு வாழும் உயிரினங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய சூழ்நிலையிலேயும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி என்பது நாம் பல்வேறு வகையிலே நாம் நல்ல வழிக்கு பயன்படுத்த வேண்டியதை எல்லாம் தவிர்த்துவிட்டு இன்றைக்கு தேவையற்ற நிலையிலே நாம் அப்படியே டெரிகாட்டன் என்ற நிலையிலே நாம் பருத்தியிலே உற்பத்தி பண்ண துணியெல்லாம் போக இன்றைக்கு பாலிஎத்திலீன் என்ற தெர்மோபிளாஸ்டிக் என்றதை நாம் உடைக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், ஊட்டிக்கு போற வழியிலே பல்வேறு வகையான யூகலிப்டஸை உற்பத்தி செய்தார்கள். அப்போது அரசு அனுமதித்தது. அதற்கு பின்னால் பார்த்தோம் ஆனால் யூகலிப்டஸை ஒத்த மற்ற சில தாவரங்களை எல்லாம் நூல் நெய்வதற்காக உருவாக்கினார்கள். பின்னாளில் அரசு அதை எல்லாம் மூடிவிட்டு அதில் நிறைய கழிவுப் பொருட்களையும் நீரையும் அவர்கள் அதிகம் உபயோகிக்கிறார்கள், அதை சுற்றுச்சூழலை பாதிக்க இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தினால் அங்கே நிறைய அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது, அங்கு காடுகளை விரிவாக்கம் செய்வது தடுக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட தாவரங்கள் யூகலிப்டஸ் போன்ற ஒரு நாரை துணி நெய்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இது பிளாஸ்டிக்கினுடைய ஒரு வழிதான் என்பதை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி மலையாக குவிந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இறுதியாக நாம் எங்கு கொண்டு செல்லி சேர்க்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. மறுசுழற்சிக்கு நாம் ஆட்படுத்தக்கூடியதுதான் ஒரு வழியாக இருக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலே இன்றைக்கு தொழில் புரட்சி அல்லது தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று சொல்கிறோம். அந்த தகவல் தொடர்பு நிறைய மாற்றங்கள் ஆக நாம் ஒரு காலத்தில் நோக்கியா போனுக்கு இயங்கி கிடந்தது ஒரு காலம். அந்த நோக்கியா போன் இன்றைக்கு கம்பெனியே மூடிட்டாங்க, அந்த தொழில்நுட்பமே தவறுன்னு ஆயிடுச்சு. எப்போ ஆண்ட்ராய்டுன்னு வந்துச்சோ அதை தூக்கி போட்டோம். அது பூராமே அரசு மறுசுழற்சிக்கு உட்படுத்தினாங்கன்னா இல்லை, அப்படியாக தூக்கி போட்டுவிட்டு அதை பல்வேறு வகையில தொழிற்சாலைகளுக்கும் மூலப்பொருளாக பயன்படுத்தலாம் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அதை உற்பத்தியை நிறுத்தியிருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்படியாக பிளாஸ்டிக்கினுடைய அதிகம் மக்கும் குப்பையோடும் சேர்ந்து விடுவதால் அது எரியூட்டப்பட்டு அந்த எரியூட்டுதலின் காரணமாக முனிசிபல் கார்பரேஷன்ல வரக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் உரமாக விற்ற ஒரு காலம் மாறி உரமாக ஆக்க முடியாமல் இந்த பிளாஸ்டிக்கும் உள்ளே கலந்து இருப்பதால் அவை அதே இடத்திலே குவிக்கப்பட்டு வைக்கிறதுதான் இன்றைக்கு அதிகமான எரித்து எரிக்கும்போது வரக்கூடிய புகையால் வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் அறியாமலே அதிகமாக இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் என்ன பெரிய அளவிலே இன்னைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், இதற்கு மாற்றாக
பயோபாலிமர் என்று சொல்லக்கூடிய அந்த தெர்மோபிளாஸ்டிக் பதிலாக பயோபாலிமர் என்று உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பயோபாலிமரின் வழியாகத்தான் இன்றைக்கு நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பயோபாலிமர் என்று என்ன என்று கேட்டார்கள். ஆனால் அது பிளாஸ்டிக்குரிய அந்த கண்டக்டிவிட்டி மற்றும் பல்வேறு வகையான அந்த மெல்டிங் கெப்பாசிட்டி ஹீட் கடத்தாதது அந்த தன்மைகள் அனைத்தும் பயோ பிளாஸ்டிக்ல இருக்கும். ஈவன் ராக்கெட் கூட இன்னைக்கு பயோ பிளாஸ்டிக்ல நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயோ பிளாஸ்டிக் பொருள் என்னன்னா இவை மக்கும் தன்மை உடையது. ஒரு கார் இருக்குதுன்னா அந்த கார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல உபயோகித்ததுக்கு அப்புறம் அதை முழுவதுமாக நொறுக்கி ஒரு செடிக்கு நாம் உரமாக போட்டோமையானால் அந்த செடி மக்கி உரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையிலே வரும் என்பதுதான் பயோ பிளாஸ்டிக்னுடைய தேவை. அவை நமக்கு பல மாற்றங்களை உட்படுத்தும், நன்மைகளை உருவாக்கும். இப்படி பிளாஸ்டிக்கை காடுகளிலும் நீர்நிலை பக்கத்திலையும் போடுவது மிகப்பெரிய துரதிருஷ்டமான செய்தி. இந்த அளவிலே நான் இயற்கை சூழலை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தால் பல்வேறு வகையான இயற்கை சூழல்கள் நிலநடுக்கமாக இருக்கட்டும், புயலாக இருக்கக்கூடிய டொரண்டாவாக இருக்கட்டும், அல்லது சைக்ளோனாக இருக்கட்டும், வெள்ளக்காடாக இருக்கட்டும், வெப்பநிலை அதிகமாக இருந்து வரக்கூடிய ஹீட் வேவ்ஸ் நமக்கெல்லாம் சென்னையிலும் வேலூரிலும் பல்வேறு வகையான வெப்ப அலைகளால் மக்கள் வெப்ப காலங்களிலே இறக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அது மட்டுமல்ல காட்டு தீயாக இருக்கட்டும், ஹரிக்கேனாக இருக்கட்டும், அல்லது அத்திக்கட்டி ஆலக்கட்டி மழை பெய்யக்கூடிய ஹைல் ஸ்ட்ரோமாக இருக்கட்டும், அல்லது பனிப்பொழிவாக இருக்கட்டும், அல்லது வறண்ட பகுதியிலே தண்ணீருக்காக பயந்த நிலை மாற இருக்கட்டும், அல்லது சுனாமியாக இருக்கட்டும், இது போன்ற இயற்கை சூழ்நிலைகளிலே நாம் பல்வேறுபட்ட உயிரினங்களை நாம் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த உயிரினங்கள் இப்படி இயற்கையாக அழிவது என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்டு நடப்பது, அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நாம் முன்பே அறிந்திருந்து மனிதன் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோமே தவிர, ஆனால் இதை அறிந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அவைக்கு தானாகவே தப்பித்துக் கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த சுனாமி வருவதற்கு முன்னால் யானைகள் எல்லாம் பிளிரிக் கொண்டு அந்தமானிலே உயரமான பகுதிக்கெல்லாம் சென்றதாக நமக்கு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அந்த யானைக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு இயற்கை சூழ்நிலையை பற்றி மனிதனுக்கு தெரியவில்லை. அப்போதுதான் செல்ஃபி எடுக்கிறதற்கு அனைவரும் கடற்கரையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு துரதிருஷ்டவசமான படங்களையும் வீடியோக்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி மனிதன் தான் இயற்கையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுபோக பல்வேறு வகையான மனிதர்கள் வெற்றியாளர்களாக இருப்பதை நான் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் சிப்கோ மூமெண்டை எடுத்துக்கொண்டு அந்த காலத்திலே ராஜஸ்தான் மன்னருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை பெண்கள் செய்தார்கள். மத்தாயி போன்ற பெண்கள் நிறைய மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நிகழ்த்தினார்கள். கால்சன் போன்ற பெண்மணிகள் அவர்கள் பெஸ்டிசைடுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை எழுதி சைலண்ட் ஸ்பிரிங் என்று எழுதிய அந்த பெண்மணி தெரியல சார், தெரியல சார், மத்தாயி படம் தெரியல. ஓகே சார், நான் முடிக்க போறேன். அடுத்த போபால் கேஸ்டடி போன்ற நிகழ்வாக இருக்கலாம், அல்லது பல்வேறு வகையான இயற்கை சூற்றங்களை இருக்கலாம், அல்லது சலீம் அலி போன்றவர்கள் பட்டியலிட்டு உறுதி செய்த பல உயிரினங்களை எல்லாம் பறவைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற குரோக்டைல் சேவராக இருந்த பாம்புகளை எல்லாம் விரும்பி பாதுகாப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். பல்வேறு மக்கள் இன்றைக்கு நாம் இயற்கை ஆர்வலராக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் இந்த நல்லாளிலே இவர்கள் சேவையை நாம் நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல இயற்கைக்கு மாறாக சேது சமுத்திரம் கால்வாயை தோண்ட முயற்சித்தார்கள். அது மட்டுமல்ல இன்றைக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக பல இடங்களை நாம் குறிக்கக்கூடிய நிலையிலே வந்து மீத இடத்தில எல்லாம் இவை இல்லை என்று சொல்கிறோம். குறிப்பாக யானை இந்தியா முழுவதுமாக சுற்றி வந்த யானைக்கு பாதைகள் இல்லை, அவை நடந்து செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் நகரமயமாக்கிவிட்டன, மின்மயமாக்கிவிட்டன, ஆறுகளை நீர்நிலைகளை டேம் கட்டிவிட்டோம். அது மாத்திரமல்ல அவைகளுக்கு இடையிலே போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றுலா தலங்களை உருவாக்கி விட்டோம். இப்படி அதனுடைய வாழ்நாள்களை குறைப்பதன் காரணமாக அதனுடைய உயிரினங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் மறுசுழற்சிக்கு நாம் ஆட்படுத்தப்பட வேண்டும். இவற்றை எல்லாம்
நாம் பாதுகாக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்த வார்த்தைகளை நான் கூறி முடிக்கிறேன். We give them roots, we give them wings and great joys from little things. A hope that they will soar, a hope that they will ride. We are sure that one day our children will learn to fly. என்ற ஒரு வரிகளிலே கூறி நான் இறுதியாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. Thank you. டாக்டர் கண்ணன் அவர்கள் ஒரு மிக நீண்ட ஒரு உரையை கொடுத்தார்கள். ஆக்சுவலா அந்த பவர் பாயிண்ட்ல உள்ள விஷுவல்ஸ் கூட என்ன பார்த்துனா என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தக்கூடிய ஒரு செய்தி. அனைவருக்கும் இந்த வேர்ல்ட் என்வயர்மெண்ட் டேல பயனுள்ள ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்த அவர்கள் ஒரு நல்ல ஒரு டாக். அவருக்கு கல்லூரியின் சார்பாக துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய அடுத்த உரை கேட்க இருக்கின்றோம். அதனால நம்ம வந்து டைம் இருக்கிறதுனால டிஸ்கஷன் இருந்தா நம்ம லாஸ்ட்ல பாத்துக்குவோம். சோ இந்த அடுத்து நம்முடைய ஒரு என்வயர்மெண்ட் biodiversity and the environmental resource restoration is Dr. G. Christopher, who is a scientist and research coordinator in the Center for Advanced Environmental Studies, Sustainable Development, Mahatma Gandhi University, Kottayam. He did his PhD in forestry in Forest Research Institute, Dehradun, and he has a specialization in wildlife biology, human-wildlife interactions, and he is a research coordinator for the many research programs. He is the manager of Ecology and Biodiversity Foundation for Ecological Security in Gujarat, and he is involved in the conservation, various conservation activities, and I am very happy that he is here with us. And he has produced 5 PhDs, and he has currently he is having 3 research projects, and he has already completed 30 research project. He has an expertise in birds, mammals and wildflowers, natural history of southern and western ghats and human ecology, and he is very much interested in photography, and he used to travel across the country for taking photographs related to biodiversity. And he is much more he is a person who is really involved with nature. So on behalf of the department, I welcome you, sir, and I will hand over the session to Dr. Christopher. Dr. Ebenez? Yes, sir. Sir, can I get relief? Christopher, sir, sorry for not joining with you. Okay. I can have another talk to the Agriculture University. Okay. Okay, thank you. Thank you once again. Thank you. Thank you, one and all. Thank you, sir Kanan. Thank you so thank much. You. Thank you, Christopher. Yeah. So how about can I switch to the laptop mode? Now I have a phone. Okay, laptop mode is also okay. I just already actually shared for presentation. Yeah, do I need to close this one now? No, you can have both, no problem. I can close this now, the phone one? No problem, you can proceed with the presentation. Is it visible my presentation now there? Yes. Is it? Yes, sir. No, sir. You are presenting, that's all news. My slides are not visible now. Slides are not visible. Sorry? Slides are not visible. Slides is not visible. You are presenting to everybody. It's coming. So open your presentation file, sir. Yeah, it is on the background. Once again, you can go for the present now, so that you can. Yeah. Now you get? Yeah. Loading. We got. You're getting now? Yeah. Now it is visible, sir. Okay. Thank you. Great, sir. Full screen பண்ணுங்க sir. Full screen. Full screen பண்ணிருங்க. Yes. I'll do it.
okay? Full screen agala. F5 போட்டு ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன் இல்ல கீழ ப்ரெசன்ட் இது இருக்குல்ல இல்ல ஸ்லைட் ஷோ மோடுக்கு வரல பட் ஸ்லைட் ஷோ மோட்ல கொண்டு வந்துட்டேன் ஓகே நீங்க அப்படியே ஸ்லைட் மாத்தி ப்ரோசீட் பண்ணிக்கோங்க ப்ரோசீட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ப்ரோசீட் ஓகே Anyway, okay. Good afternoon, everybody. Actually, I must thank all my friends, particularly the principal Professor Iswaramurthy and my friends Professor Ebenezer, Dr. Sanil, Dr. Mohanakrishnan, Dr. Vijay Jaybalan, other staff members and researchers and students. Good evening, all of you. Hope I will finish the presentation within 30 minutes, I hope, because I have very limited slides. And my topic is actually, it is a brief consolidation of what Professor Kannan talked to so far. I'm going to talk some how actually biodiversity is contributing or very important for ecological restoration. I'm not going again into the deeper concepts of biodiversity and ecological restoration, and Dr. Kannan has explained everything. Life forms on Earth, and it includes very from the microbes to the larger animals. It involves people, animal, plants, and other forms of living organisms, and. For the deeper understanding of biological diversity, we consider it into three levels, that is genetic diversity, species diversity, and ecosystem diversity. And it denotes actually the science students, you know that our molecular level, how many varieties we have is denotes the genetic diversity, whereas actually how many species or subspecies we have in a particular given ecosystem talks about the species level diversity, whereas actually where all these animals are actually habitated, which is called the habitat and its collectivity, collective form, the ecosystems, and the diversity of such system itself includes in the ecosystem diversity. And otherwise actually the ecosystems or the habitats, the diverse habitats actually forms the support, the base for the biodiversity. And the other types of actually ecosystems, you know that actually Dr. Kannan explained it, I'm not going into that. And the important last point is why biodiversity is important. Biodiversity indicates the health of the ecosystem. That is why actually biodiversity conservation is important for eco-restoration or ecological restoration. And, talking about the broad type of biodiversity, there are two major classifications you can call it as. One is human managed biodiversity, which includes agricultural agroforestry systems, which includes title slide mattum dhaan nikkudhu. Oh, oh. That slide is happening, sir. Here it is changing in my thing. I don't know. Let me check. Sir, town portion, that screen, PPT, PowerPoint. Hello. Biodiversity in the ecological restoration and the title la dhaan irukku. In adutha varala. Okay. What is happening? Ippa vanduchu. Ippa human managed. Human managed. Biodiversity slide is there. Yeah, it is there. I think I will go in this manner mode. Anyway. Okay, sir. So, we have a human-managed biodiversity that includes actually agroforestry systems where we grow actually the forest species like teak and whatever it is, our household furniture, everything actually we produce from that.
and shade trees and so many things, even fodder trees grow around our managed system, our farmlands and homestead, and our livestock varieties and the hybrids also involved and included in the human managed biodiversity. And the other thing is the pets and the breeds. We have many breeds of dogs, cats, fowls, and many pet varieties, actually, even including fish and whatnot. Actually, we have plants also, crop varieties. We have very many varieties of hybrids, including actually the latest genetically modified crops. Everything comes under biodiversity only. And we have other garden and ornamental varieties and hybrids of those species. These all the human managed biodiversity. This is for commercial purpose or our ornamental purpose or our consumption purpose or commercial purpose. We modify it, we hybrid it, we use biotechnology and other means to modify it or multiply it, whatever it is. Whereas actually the next one is the wild biodiversity. This is more important. Actually, it evolves naturally through succession and various ecological process and evolutionary process, and it is more beautiful, more interesting, less understood. We still actually, our scientific knowledge is not enough to understand each and every component of this vast diversity. It is again, actually, it starts from microbes to fungi, algae. Actually, Dr. Kannan explained everything. Mammals, birds, reptiles, all across plants and everything. And there is another less known, actually, biodiversity is the below ground soil engineers, we can call. Actually, it includes microbial diversity, microbial diversity, soil bacteria, soil fungi, and soil invertebrates, including many varieties of earthworms. And the earthworm varieties, India actually documented more than 380 species, and almost 80% of them are native ones. That means actually they were not found anywhere else. They are location specific in many places. Some of them are endemic to Western Ghats and some local parks. And unfortunately, due to the continuous use of herbicides, we have the exotic earthworms. They are increasing nowadays. Almost 45 exotic earthworms are recorded during the past few decades, few years. And you know, the largest earthworm Gravida arborescens was recorded by our team from our university, which is found in Nilgiris as well as in the Chaliar region of Nelambur in North Kerala. However, the unfortunate thing is the exotics. Actually, I'll be mentioning about exotics in subsequent slides also. Unknowingly, actually, thinking that we are doing scientific intervention, we spread exotic worms through nursery techniques and through vermicompost. We spread the exotic worms across all habitats now. Next is, I'll come straight to the state of our ecosystems. Do our ecosystems actually, are they healthy? Are they stable? Are they in a resilient state? No, that is what actually, because of ever increasing human needs and technology. Dr. Kannan was also explaining a lot about it. It creates a lot of imbalance in our ecosystems, and this imbalance creates ecosystems and the consisting habitats degraded or damaged or totally destroyed. This is the condition of our ecosystems across the world. Particularly, this condition, the situation is very bad in developing and other countries. What happens actually to this degraded, damaged or destroyed ecosystem is the biological communities and the members which are residing or habitating in such ecosystems are under threat. Actually, the result is majority of them are vulnerable now, both plants and animal species.
and many are categorized as endangered because their habitats are shrinking, their life is threatened, and their population breeding and everything is reducing. Some already extinct. The extinction, the rate of extinction is increasing every day. However, some species are expanding their range and their population are increasing. Example, the invasive and exotic invasive species. And this creates actually imbalance and it totally affects the ecological web or ecological pyramid or whatever ecological principle. And our conservation need is severe under the situation. And our records actually showing that more than 50% of tropical forests, which is harboring actually all the biodiversity, is already destroyed. We have only less than 50% of tropical forest ecosystems, and many valuable medicinal plants and other useful, not only medicinal, the plants actually host many varieties of life forms are at the verge of extinction, and we don't know how many are already gone without our knowledge, scientific knowledge. And according to our latest study, at least 325 globally threatened species occur in the southern Western Ghats. It is one of the 33 global biodiversity hotspots. You know that Western Ghats actually your biosphere reserve is in the core part of the Western Ghats biodiversity hotspot. There, it has been reported that at least 325 globally threatened species. And the Data Book of India has recorded at least 427 species, of which 28 are considered already extinct. 124 are endangered, 81 vulnerable, 100 rare, and 34, this is not 34, majority are insufficiently known. If you look into all the species assessment data sheet, and you can see the vast sheets actually data is insufficient. We don't know many species, even known species, we don't know about its information, about its lifespan, its threat, and many species not reported at all in the science, and this is our situation. And I was telling about actually the degradation and other things. This is the condition of degradation. This is nothing but Nilgiris again. I'm showing this slide. Typical Shola, mountain Shola habitats are cleared for plantations, and the plantations became actually, some are abandoned, some are actually they use for temperate crops, soil erosion, exotic weed invasion. See the condition of degrading habitats. And it doesn't have any natural mammals or other species. And this is damage to the ecosystems. It is called actually a linear intrusion into the natural ecosystem. Linear intrusion, actually it is bifurcating the corridors or the connective larger landscapes or ecosystems, which is very much required for the larger mammals or arboreal mammals and so many other animals. The connectivity is very, very significant, and it is due to various actually development projects, due to dams, due to roads, due to electric power lines, heavy power lines, and other development activities. We are bifurcating actually the larger connective habitats into fragmented habitat. It makes the species like elephants and tiger and other nine-tailed macaque all vulnerable. They are getting exposed. They are forced to take actually risk migration, and many animals are got killed or they get confused and electrocuted, and their accidents are happening, conflicts are increasing. These all due to the linear intrusions of damaged habitats. And this is almost a destroyed habitat. You know that actually the monoculture spreads into the pristine natural habitats. This picture I took it in Upper Bhavani for a couple of years back. And the battle actually spread all these grasslands and the Shola forest, and finally it spoiled the it spoiled on its own
as well as actually most of the habitat also spoiled. This is the condition. Some of the species actually threatened. I will firstly go into that. The lesser florican, they are confined to peculiar grassland habitats of Madhya Pradesh and Gujarat areas. Unfortunately, the habitats, the grasslands all cleared, converted, and almost this even, it was a long back, it was reported even from Coimbatore, foothills of Nilgiris, but there is no reports afterwards. These birds are actually almost very few numbers are available now in Madhya Pradesh and Gujarat region. Another one, striped hyena, once actually a known scavenger from southernmost tip to the entire peninsular India or in even the Deccan, everywhere. But nowadays you can actually in the number their population only in Moyar Valley and in Bandipur or Nagarkoil area, very few in numbers. We lost similarly many jackal, and this is another almost extinct. It is extinct. We haven't heard any lion specimen for the past 2-3 decades. This is a Malabar civet, and we have only the skin. Those stray reports are there. Actually, we don't have any authentic live report of this animal. It is almost extinct in our period, within 30 years time, I think. And causes of ecosystem damage, actually everybody knows that. There are some recordical causes. I'm coming to that next. There are other things actually. The largest thing is the ignorance about our surroundings. Our education system or our, we ignore our traditional system a lot. Our modern education system teaches us to ignore the minute nature around our homestead or our living place or workplace. We learn to admire only the national parks or the fancy species and other things. That creates actually a lot of havoc, literally. Human greed, Dr. Kanna was telling about this. Actually, for making money or power, attaining power, we'll go to any extreme of damaging all other living beings and the habitat. That is the result of it. That is why our technology also helps to damage or disintegrate actually the system. Alteration of natural process for economic benefits. We know that actually market is playing a heavy role in destroying everything. And our trust is nowadays more on human technology than nature. That is why actually, even now actually we are looking for solution in vaccines and pharmaceuticals and the technology rather than actually to realize actually where we lose, where we have sinned against the nature. And all these things actually, where it leads to, it leads losing our link with the nature. We are thinking that actually our human species became totally isolated from our connectivity with the nature. And some of the major six threats of biodiversity is known to everybody. That is, one is climate change, the second one is the habitat loss and degradation, pollution, invasive species, overexploitation, and epidemics. All these things are the threat to biodiversity, including human species. Let us see that. Actually, the first slide itself actually shows the climate change impact, the polar ice, ice region, the glacier region is melting. All the permaglaciers are getting exposed. It is not really happening. You may be thinking that it is happening in polar region, but it is happening in to our Himalayan region. Most of our, I would say that almost more than 60% of our Himalayan glacier regions are exposed now. The snow line is actually moving much behind. Lot of issues are happening not only in our almost all the mountain ecosystems. And habitat degradation, what happens actually, displacement of species. This is a polar bear. You know that actually it lives in the polar region, Arctic region.
This happened actually, it was reported by National Geographic photographers and researchers a couple of years back. They found actually this stranded animal without food, it became actually autotrophed, and it was, see the pathetic condition of this huge, beautiful polar bear. Because actually the ice retreated in many places, this animal was stranded, it was stormed without actually getting, see, it's a traditional prey of fish or seals. It began like this. This happens to many species when the habitat is changed or degraded and they are not able to survive in other habitats. The another important threat is the invasive species. We are least bothered about this invasiveness, but it is a severe threat to our ecosystems. The left one is the African snail, which is actually 2 years back, 2-3 years back, we have not heard about this. Actually, nowadays you can see that it is in all our wetlands, our water bodies, everywhere it is there. It is destroying our crops and natural vegetation. It became a competition to our natural biodiversity. The right side one is the Vidalia, called the Singapore lily. This is the worst invasive plant. Due to its beautiful yellow flower, we easily actually propagate it, and we carelessly trim the garden waste and throw it away everywhere. But it propagates actually through vegetative stem cuttings, and it occupies, it covers the entire ground, and it attracts a large number of pollinators, and actually it doesn't have much ecological value at all. This is a threat. And this one is actually a catfish, ornamental catfish actually introduced, and now it is escaped into the ecosystem. It is highly predatory. It kills, it eradicates actually all the native diatoms and other larvae, other native small fish and other invertebrates. The millibugs, you know that actually it is a real nuisance for all our coconut plantation, all our fruits and vegetables. This all happened because of our carelessness. It is all human introduced. We brought actually the commercial goods and plants and the products from various places due to our transport facilities. And carelessly we actually spread all these things, and it became a big nuisance. What we have to do to avoid is actually part of eco-restoration. We have to avoid such attractive non-native species. We should be very careful about using the exotic species. As far as increased use of native species, and other major threat, you all know that pollution. Pollution. No need to explain it. We have pollution of all kinds, liquid, gaseous, and everything. The pollution, actually, the prominent pollutions are, he was telling that about the chemicals, industrial waste, as well as plastic. This is making a lot of things. Actually, Dr. Kandan explained a lot. I am not going much into that. The microbeds, actually, the microplastics, he was just mentioned that it is. The minute particles, plastic particles, actually it is not the normal carry bags or the plastics we are talking about. This is the minute plastic particles we are using in our detergent, our toothpaste, in our cosmetics, and in various forms of our modern usages. These are all spreading actually into the system through water and our sewage, and it recycles into everything. And the statistics tells that average person ingesting approximately 5 grams of plastic every week. It may be more also, the quantity. The microbeds actually, you may all hear about the recent news of actually the burning Singapore ship near Sri Lanka. It evicts actually a large quantity of microbeds and other toxic chemicals into the sea. You may be thinking that it is closer to Sri Lanka, but the impact will be much, much larger. It will be impacting the East Coast, the entire East Coast, and the fish population and the consumption, the people who are going to eat the fish and other things.
and our famous Gulf of Mannar Marine Reserve and the biodiversity. We don't know actually how it is going to affect the famous Gulf of Mannar biodiversity, biosphere reserve and its coral beds and the associated all organisms. We don't know how it is going to affect. And emerging contaminants, actually Professor Ishwamurthy is a green chemist and Dr. Sanil is also there. You may be able to understand this the depth of its danger. The emerging contaminants or all the byproducts actually and the waste products evolve out of our continuous use of pharmaceuticals as well as the chemicals, pesticides and all sort of other chemicals. It became a fashion that we think that actually educated person, the rich person, the cultured or civilized person has to use actually all the cleaning products and the advertised products. But these all actually creating a havoc in the ecosystem, and we must be careful about this. Antibiotic resistant genes are emerging from this environmental contaminants because actually people are now, everybody is drug dependent. There is no house without actually chronic drug dependence. Another thing is actually we are taking continuously antibiotics. And most of the people's body, it is not working because actually already we are filled with contaminants in our body system as well as in our ecosystem. Pharmaceuticals, I am not able to tell that it is, they are releasing. The pollution level is not actually, we were talking about E. coli and amoebiasis and other things in the 80s. Then we were talking about the heavy metals and other things. The recent things are not this heavy metals and pesticides and fertilizers. It is all the microplastics and this pharmaceutical chemicals and all these pharmaceutical leaching outs are in everywhere, in the, all our waters and every system. And it is not only affecting human beings, it is affecting the reproductive system, the endocrine system of all other animals. And it disrupts the endocrine systems of all other wildlife, including human beings. That is why actually the diabetes and the new diseases, including actually our this corona, we can call it as everything, actually our, we are all drug resistant and nothing is working. And cancer is increasing, not only in our human beings, animals are not at, approaching dispensaries and hospitals. It is increasing like anything. And many of this what you call these chemicals, actually they produce secondary metabolites and they mimic the natural hormone. It affects actually the body, it hacks the entire body system, hormonal system, and it is spoiling the system like anything. And what else to say, the biodiversity loss, this is a theoretical model, actually it is explained again by Dr. Kannan. I am not going deep into that. This is all the, it talks about actually what is the, how biodiversity loss is typically understood. It is in the reduction in the number of genetical material, individual organisms, and how many species are lost during a decade or in a particular ecosystem. This is all calculated to understand the biodiversity loss. And the influences I was talking about, it is 80% human influence because of our population and our consumption and our resource efficiency and our technology. And the primary drivers, actually the, I was explaining habitat loss, invasive species and all other things. These are all the other factors, partial factors, and this is the theoretical model. I'm not going deep into that. And this is another theoretical model, how actually the ecosystem, conserved ecosystem, and the poor ignored ecosystem, how it will, the poor ecosystem actually ultimately it will affect the human species, particularly it will destroy, it will create more social disruption, social problems, unrest, social unrest, war and cheating, and everything will go there. Whereas in a good ecosystem, people will be, that is why ecosystem people, we call the tribal communities and the rural communities, they are peaceful, they are actually sustainable communities. These all the, because of our approach.
And what should we do to mitigate this? There are two major mitigation measures are suggested over the period. That is, conservation of currently viable habitats, that is not much damaged habitats, and its biological diversity. That is why we are having our in-situ and ex-situ conservation measures like national parks, sanctuaries, and other community reserves. So many other things. And the second one is the restoration of degrading or degraded habitats. This is the two major mitigation measures. For that, what we need is the second one we are talking about. The first one we are doing actually somehow we are protected through law, protected through education, through protected through research and other things. The second one is ecological restoration. Ecological restoration is the process of assisting the recovery of an ecosystem that has been degraded. I was telling that earlier, degraded, damaged, or destroyed. It takes time again. That is the place where actually we are having problem. We want everything overnight restoration. That is a wrong approach. Actually, it depends on if it is a destroyed habitat, it has to be restored with a long time. You have to give time, because actually we must understand one important concept here. Human beings are not the sole members to care the earth or the restore the earth. There are so many species, birds, earthworms, microbes, bacteria, fungi, trees, everything together has to work out to create an ecosystem. Not just, actually our foolishness, our limited knowledge of our scientific knowledge promoted the tree planting, I would say that. We think that actually if we plant a million trees, the ecosystem, the earth will restore. No, it is wrong. Actually, that creates actually a lot of other troubles in ecosystem. You should understand that. Because the trees are naturally planted by birds and animals, it has to go through a system. And so what we have to do is, we have to conserve the existing trees or where actually the trees are sprouting naturally, that we have to protect it. Not actually we have to plant it, that is when we plant our own trees and our own fast growing species, exotic species into the natural habitats, that is a further process of damaging the ecosystem. That is what happened in Nilgiris, Kodaikanal and everywhere all these years, and we are still following the same thing in all our environmental day. We plant trees. That we should be very careful what we are planting, where we are planting, and is it necessary. These all we have to think before planting. This is a alternate thinking I am giving. And the important thing is passive restoration. Eco-restoration, human intervention should be done only in human managed system or where it is only necessary. Otherwise, the best way of restoring nature is passive restoration, where what we have to do is we have to wait for the ecosystem and its biodiversity components to recover. But what a human role is to halt or remove the threat factors which cause the damage to the system. We have to, like, if it is an invasive species which created the damage to the ecosystem, we have to remove the invasive species and just leave the system to regenerate. This is one example. So eco-restoration largely involves every species, every other species, not only human beings, and we should understand that. And the more important of understanding all this species diversity as well as the ecosystem and its important and its threat is how we train our younger generation. That is more and more important. How our school education is framed, how our college higher education and the research topics are framed, that is much important. It is a famous book by Richard Law, Lost Child in the Woods. Now, actually, the more we study, we are more away from nature and the ecosystem and its ecological systems. We are, as a researcher and teacher, I come across actually many students, biology students, who are afraid of everything, every living creatures. They are afraid of cockroaches, they are afraid of lizards, they are afraid of everything, actually. Even the biology teachers, biology students, we are afraid of it because of our limited model. We are not understanding it properly, the way we should understand. Because actually our creator created everything actually interlinked. Everything has some role.
you see a nisad in your house, it has a purpose. It is not actually just like roaming like our undergrad youth who are roaming in our streets. Every animal, every insect, even the ants, the spiders, this is an ecosystem. Your home is an ecosystem. Your school, your college, your institution is ecosystem. And there we have to manage actually what we have to do, what not to be done. We must understand actually each role of this. This is actually starts from our education and formal and informal education. And are we in the right track? Our policies I am talking about, our government policies. We have a lot of actually laws, policies and everything. But unfortunately, this is a recent report actually, 2 months back in Down to Earth it was published. Even our government, even now, we are talking about all this thing, all this conservation and restoration. We celebrate Environmental Day, Earth Day, and all sort of nonsenses. But our MOEF actually still clears. They give priority to the development projects, the linear intrusion into the natural habitats, which is clearly cuts, damage, destroys, and the natural ecosystem. We must think of it. Monoculture of the mind, this concept I like always very much. This we are not able to get out of it. This is, Vandana Shiva wrote a beautiful book on this, but this is everywhere. Monoculture, we want actually everybody, because for managers, monoculture is easy. If diversity is very difficult to manage, that is a problem in our society and in our managerial system, in our government and everywhere. That is how actually we prefer monoculture rather than actually the multi-diversity. That is why actually it is easy to spray pesticide in a crop field. It is a monoculture. We don't understand actually the relationship and importance and the role of every other species. Due to that actually the more we promote monoculture, we damage the resilience and the sustainability of the system like anything. That is why as the monoculture of the mind took over, biodiversity disappeared from our surroundings, or it is damaging, it is distorted. Not only from the surroundings, it is also disappearing from our farms as well as our food. We must actually trace back our traditions. Our traditions have a wealth of knowledge of about our biodiversity and the use of our surroundings and how nutritious our surroundings are, how important are our, how nutritious are and medicinal value are our plants around that, common weeds and each and every plant around our households and our institutions and our homesteads are valuable. We must understand that. So if we go back to our traditions, if we respect our traditions, then only we can understand that. And what else actually? It is the solution. It has the solution for all our nutrition and the ailments and everything. Biodiversity has the solution. And the ecology philosophy, this is a part of the deep ecology subject, which is a harmony. We must understand actually, we must appreciate and we must accept every living thing in the earth has some purpose. And life loves life, a notion actually of the eco philosophy. And life wishes to see every life everywhere. The balance should be everywhere. It is not only human, we should not think that only human beings and only the educated people or only the rich people should live. This is the selfishness which creates the problem. If we think back, actually sharing the earth with other life forms with the basis of that ethics, our ecosystem will restore. And the system, our life will be restored. And I'm coming to the last part of my presentation. This is the philosophy of today's Environmental Day. This is more and important. We must think that the earth does not belong to us. We belong to the earth. Our lifespan of human beings is much, much less. We are the most fragile species in the earth. Up to 15, 20 years, actually, we cannot act anything. We have to depend our parents, our society, our institutions for our survival. After that, we learn insufficiently or wrongly about our nature, ecology, our technology, or everything, and we spoil our surroundings and the earth.
And we became soon, we became a fragile and weak, and we became sick in this world. And we soon go into the earth. But the ecosystem is there. That is the wisdom of the chief of Seattle, long back. With this, I am closing my talk. The cartoon actually explains a lot more. I am not talking about. Thank you so much. Thank you very much, sir, for your interesting talk on the ecosystem restoration. Now I request Dr. Jayabalan, sir, of our department to express word of thanks. Good evening to everyone. I feel honored and privileged having an opportunity to offer a vote of thanks on this national webinar on World Environment Day 2021. First of all, I express my heartfelt thanks to our principal, Dr. M. Iswaramuthi, Government Arts College, Ooty, for his enormous support and guidance to make this event success. Thank you, Professor Iswaramuthi, sir. I would like to thank today's guest and the resource persons, Dr. S. Kannan, Professor and Head, Department of Environmental Studies, Madurai Kamarajar University, and Dr. G. Christopher, Scientist and Research Coordinator, Mahatma Gandhi University, Kottayam, who has shared their views on ecosystem restoration and biodiversity conservation and ecological restoration. Thank you so much for your valuable presence, and your ideas have enlightened us. Thank you, Professor Kannan sir and Christopher sir. I express my most sincere thanks to Dr. J. Abhaneshar, Head, Department of Zoology and Wildlife Biology, Government Arts College, Ooty, for his tireless efforts to make this program a grand success. Thank you, Professor Abhaneshar sir. I also wish to express my gratitude to Dr. R. Sanil, Associate Professor and Senate Member of Bardia University, Dr. H. Mohanakrishnan sir, and Dr. B. Ramakrishnan sir, Assistant Professors, and all the hardworking and dedicated faculty members of the Department of Zoology and Wildlife Biology, Government Arts College, Ooty, for their constant work in all the time. I owe a special gratitude to all our guest invitees who have attended from different destinations for their support and cooperation. I am grateful to thank all the faculties, participants, research scholars, and students from the Government Arts College, Ooty, and various institutions for their gracious presence. Once again, I thank you all. Thank you very much, sir. Thank you, sir. Principal sir, ஏதாவது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் தான் சொல்றீங்களா? சஜஷன்ஸ். Principal sir, இல்ல மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க. மைக் மியூட்ல இருக்கு. Okay, sir. Such a beautiful speaker we have today, and such a beautiful webinar. We are unfortunate that we could not able to make it as a seminar. Hope this pandemic will soon it will end, and we will go for seminars offline. And as far as this environmental conservation study that is concerned, in our college also, this is for the other participants. In our college, we had actually uprooted most of the blue gum trees, which are endangered trees. Actually, it is dangerous to the people and as well as to this environment. We have removed lots of the blue gum trees, and in that place, we planted a lot of solar trees. Hope maybe another 20 years or 30 years, the entire our college become a beautiful solar forest. And as well as in the ground also, we are actually we have planted so many solar plants with the help of our Dr. Ramakrishnan, and as well as from our forest department, and we are actually protecting that, and we are actually
as well as the for the environmental science, environmental for this Nilgiris, and as well as for, from the whole Tamil Nadu, as well as for the India, we are contributing a lot of things from our, as well as the laboratories, our DNA laboratories from our Sunil, and so many things are happening from here. And in such a way, we are giving, at least we are giving our little to this environment. Thank you, sir. Thank you, Rimit sir, for your kind words and suggestions. I once again, I thank the resource persons, Dr. Kannan sir and Dr. Christopher for your spending your valuable time here. And I also thank Sadasivam sir, who is being here for this entire session. And I thank one and all who are present, who are viewing this both through the Google Meet as well as YouTube streaming. Thank you all for spending the valuable time. Let us join together to save the earth and save the environment. As we are celebrating the Environment Day, we have to remember, we have to conserve the nature, restore the nature, and we have to minimize the environmental impacts caused by human beings, and we have to conserve the earth for the future generations. Thank you all. Thank you. And dear Prabhupada,